इंपे जयलिता समूहपोर विजय इंसिय कन्ोट पंडिक और विषयते कण काले आच्चय विषय नम सापर कारण नमुक मार्सिय मेल उदा वो नम नेर कुछ अड्जस्ट पड़े इतल वो मणि नेर रे मणि नेर से नम्बर इकल एंटेमें चलिए नम्बर पड़ो अं विधे निश्चय अ महिचियामें वेले विंको इसा तलप कुरा जयलिता समूह इत सब ना और ईं कटे एल अः इणयत वे कटरे एल आरमचे और इंप्रलसल और दिडी वो तोणी अंद जयलिता मरद मरेन्द अना मूं नाल मद उड़ नील सर तम मुझे प्रार्थने अीम्स रोड पाती रोटे ब्लॉक पड़िटा कूटे वह वासल नार पार मुड़े आना प्रार्थने से इतने कटे दिडी मारड़ नो मरेटा सो अभी कारण आना इवे वो एपड़ी तरह वर्ची इवलो दूर और पासोड़ा पाती नया पे वो वह अंदट कामचिक पैन और आदायदा इलाम यार वो कुछ वरामलमाट अमचरोंो तुम ईडा अरपा पार्टिसपेट पड़नुंग ने पकड़ मीरी एं पर इलाम एं आदाय और मिपे कूट वह वह अद मरेन् पोन पू दिडी वर ना वो अटकम पड़ा पोव तमिलनाटे वो मारे और तेवर मरेन्दा रे अंजलि से वचरपा रहा मूण इध इन अनौंस पड़ी पदोर मणि काल अनौंस पड़ा मूणु मणि की कद मुड़ा वह पाकमा नया पे वो रे मूल कल्ची वह मोटे अड़चर वरीसा मोटे अड़क्रा तायार इंदाकूँ वो मोटेकूँ इंकी वह अभी वो मकल मनस कविपिड़ और तलमचद नम्बर पार्क वैंडी इतना ना वो एप्डी केलिया केवी इतक और तृप्तिकर विडय वह मार्सिय मूल तेड़ा ना मुयी पड़ी इत मुक अब कक्षल द्राड कक्षा तमिलना वलर्ची अटी वलर्चक पटी और आहान और परशील से डाकमेंट उणुन और कक्षि मनाटे मुड़े अंत मुड़ अड़े सब पेकट अरल पार्टिसपेट पड़नों वाई कड़चा निश्चय पणगे मुझे नंबिक इत वो तुवकम नम्बर इत वो मुमान आयवा मुमान विषय ना वो कना कंसिडर पड़ी नाम कणक मुख्य विषय एलाणुंग ना पाक ओटी नम इतने तुंग अब आयर एणूती तुण्तेटे और कटरे एलुरा सरंद मार्सी अरिंगर प्लकनाव अब रश्य मार्सी अरिंगर और वरलाटी तनि मनिधी पात्रम अब कटरे एलुरार अंत कटर पाती इनकी इणयतल पड़ी और आंगल और पेज रेफरसा अंजुज विटिटी और इवेज इवतोर पक एर शीटल वट व पत्म नूटा वह मार्सि इलाक्यमे मार्स एलद अयु तवन अूरी मरप अब सरी कोता वेले तटते सरी
பிரான்சில் உள்நாட்டு போர்ங்கிற புத்தகத்தை எடுத்தாலும் சரி, புரூத்தோன் பற்றி எழுதின புத்தகங்கள் எடுத்தாலும் சரி, அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்த விஷயங்கள், அதில் அதுக்கான மறுப்புகள், அதை பற்றிய விவாதங்கள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா மறுபடியும் அதே வேலை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து பழைய மார்சிய 19ஆம் நூற்றாண்டில் வந்த மார்சிய இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கு. யாரும் புதுசாக ஒன்றும் பேசுகிறவே இல்லை. அதான் அதனால தான் வந்து அது என்ன அது அப்படின்னா வந்து ஏற்கனவே எதுக்கு மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சிட்டா திருப்பி எதுக்கு மறுபடியும் கண்டுபிடிக்கணும், ரீஇன்வென்டிங் த வீல் அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாகவே புரூத்தோன் ஒருத்தரை படித்தாலே இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் எழுதிடலாம். அதே மாதிரி ஃபயர்பாக்கை பற்றி ஏங்கல்ஸ் எழுதுனதை படித்தாலே போதும், பல விஷயங்களுக்கு நம்ம வந்து பதில் எழுதி திருப்திகரமான விடை கொடுக்க முடியும். இந்த இதுக்கு வந்து எனக்கு வரலாற்றில் தனிநபர்கள் பாத்திரங்கிற அந்த அவருடைய ஆய்வு, அவருடைய கட்டுரை வந்து முக்கியமானது. அது வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த மார்சியத்தை பற்றிய வந்து ஒரு ஒரு விமர்சனத்தின் அடிப்படையில் தான் எழுதினவங்க, அதில் ஏராளமான ஆசிரியர்கள் வந்து அவருக்கு பதில் கொடுக்குறாரு. பிளக்கனா கொடுக்குற பதில் வந்து பெரிய சைக்காலஜிஸ்ட்டு, நிறைய சைக்காலஜி உளவியல் நிபுணர்கள், அப்புறம் வந்து சமூகவியலாளர்கள், பொருளியலாளர்கள், இவர்களுடைய கட்டுரைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து விஞ்ஞானிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குறாரு. அதே மாதிரி தனிநபர்களை வந்து மார்சியம் எப்படி பார்க்குதுங்கிற விஷயத்துலேருந்தும் அவர் வந்து நம்ம இந்த அடிப்படையில் பார்த்தா தான் எல்லா விஷயத்தையுமே விளக்க முடியுங்கிறத ஒரு பாயிண்ட்லேருந்து அவர் வந்து விளக்குறாரு. இப்போ நான் அந்த கட்டுரையை பற்றி நான் பேச வேண்டியது இல்லை, பேச போகிறதில்லை. வேணும்னா தனியாக அதுக்குன்னு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யணும் என்னை பொறுத்தளவில். ஏன்னா அதில் அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நபர்களை பற்றியெல்லாம் குறிப்பை சொல்லி அவர் இப்படி சொல்கிறாரு, அதுக்கு இவர் இப்படி பதில் கொடுக்குறாருன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா இன்றைக்கி எல்லாரும் எப்படி அதே விஷயத்தை பேசுகிறாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். என்னுடைய புரிதல் என்னன்னா, அந்த வரலாற்றில் தனிநபர்கள் பாத்திரம் என்கிற நூலில் குறிப்பிடுற விஷயங்கள் பற்றிய ஒரு குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குங்கிறதுலேருந்து நான் தூங்குறேன். அப்படி இல்லைன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது சுருக்கமாக நம்ம வந்து இது இதுலேயே நான் வந்துடும், நான் சொல்லும்போது சொல்கிற விஷயங்கள்லையே வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயலலிதாவுக்கு வரும்பொழுது ஜெயலலிதா வந்து ஒரு வரலாற்று மனிதருங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜனங்களுடைய கூட்டத்தை வந்து தன் பின்னால் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆளை வந்து வரலாற்று மனிதராக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஈவன் வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வரலாற்று மனிதர்கள் தான். அது குறிப்பாக வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய ஆற்றல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மற்றவர்களை தனக்கு பின்னால் இருத்தி வைக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய அந்த ஆற்றல் அளவிடப்படுகிறதுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த முக்கியமான தனிநபர் தலைவர்களாக இதுவரைக்கும் வந்திருக்கிற பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே இவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயத்துக்கு இல்லாத அப்பாற்பட்டு திரட்டி நிறுத்தினாங்க. அது ஆதாயத்துக்காக திரட்டினதுங்கிறது ஈஸி. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலையில் போகிறோம், டிசிஎஸ்னு கம்பெனி ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்துங்க, அல்லது ஒரு வேலை பார்க்குற ஒரு பேங்க்கில் எடுத்துங்க, ஒரு ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 5000 பேரோ 30000 பேர் 40000 பேர் 100000 பேர் வேலை பார்க்குற கம்பெனிகள்லாம் இருக்குது. அவங்க அங்கெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாருன்னா வந்துருவாங்க, அவர் கூப்பிட்டா செய்வாங்க. அது எல்லாமே வந்து ஆதாயத்துக்காக வருது. நம்ம வேலை செய்கிறோம், நம்ம செய்கிறோம், அதோடைய பாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து டைரக்ட் கான்ட்ராக்ட் நான் மாதம் வேலை செய்கிறேன், சம்பளம் கொடுக்கணுங்கிறது. பட்டு இப்போ அரசியலில் வந்து பின்னாடி வர்றதுன்னா இதில் போய் இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு பின்னாடி வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கும், அது மூலமாக ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர்றவங்களும் இருக்குது. அதுவும் ஆதாயம் தான், அதுவும் சம்பளம் பாதிரின்னு வச்சுங்களேன். இதை தாண்டிய விஷயத்தை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்து பேசுகிறேன். அது இல்லைன்னு நான் நிராகரிக்கவே இல்லை. ஆனால் அது அதை தாண்டின விஷயம் இருக்கிறதுனால தான் அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. நான் முதலாளித்துவத்து இதில் ஆதாயத்துக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய அனாலிசிஸ் வேறு. இது வந்து எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் வருதுங்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து அடிப்படையாக மார்சியம் எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான போக்குகள் இப்படி வந்து ஒரு ஒரு பண்பாடாக உருவாகி வருது. ஒரு ஜனத்திரல்கிட்ட ஒரு பண்பாடு வந்து உருவாகி வருது அப்படின்னு சொன்னால், அந்த பண்பாட்டுக்கு என்ன பேசிஸ் இருக்கும், என்ன அடித்தளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளியல் அடித்தளத்திலேருந்து தான் பண்பாடு வந்து உருவாகி வருகிறதுங்கிறத மார்சியம் அடிப்படையில் சொல்லுது. சில பேர் இதை வந்து இது அப்படியே ரொம்ப மெக்கானிக்கலாக தட்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் இது வந்து மார்சியம் வந்து
ஒரு அடித்தளத்தில் அடித்தளம் பொருளாதார அடித்தளம் அதுதான் வந்து பண்பாட்டு தளத்தை தீர்மானிக்கிறது. இப்போ பொருளாதார அடித்தளத்துக்கும் பண்பாட்டு தளத்துக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுக்குமான உறவு வந்து ஒரு இயங்கியல் உறவு. இப்போ இயங்கியல் உறவு அப்படின்போது இயக்கவியல் கோட்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம இதில் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நான் இதில் பொருத்தி பார்க்குற கோட்பாடுகள் இயக்கவியல்ங்கிறது அடிப்படையில் நம்ம எல்லாருமே ஏற்கனவே ஓரளவுக்கு இது சம்பந்தமான ஒரு ஐடியா இருக்கும். இப்போ மாற்றம் என்பதே மாற முடியாத ஒரு தத்துவம். இப்போ சினிமாவில் கூட வந்துருச்சு, அதை யாரும் அதை நிராகரிக்கலை. சேஞ்சஸ் எப்போவுமே மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே தான் இருக்கும், எல்லா விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்கிறது வந்து தன்னிச்சையாக நடக்கிறது கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இயக்க விதி இருக்குது. அந்த விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எதிரெதிரான சக்திகளுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு, முட்டி மோதல்ங்கிறது இருக்கும். எதிரெதிரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டிவாக தான், இதுக்கு அது எதிரானது, அதுக்கு இது எதிரானது, ரெண்டையும் ஒன்றை ஒன்றை பிரிக்க முடியாது. அப்படி தான் வந்து எதிரெதிரான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ காந்தத்தை வந்து வட தருவோம், தென் தருவோம், மின்சாரத்தில் வந்து நேர்மின்னேற்றம், எதிர்மின்னேற்றம் இப்படிலாம் சொல்லும்போது, ஏன் நேர்மின்னேற்றம்னு சொன்னால் ஒன்று எதிர்மின்னேற்றம்னு ஒன்று இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறோம், அது மட்டும் தனியாகலாம் பிரிக்க முடியாது. இப்படி தான் ரெண்டு எதிரெதிர் சக்திகளுக்கான எதிரெதிர் விஷயங்களுக்கு இடையிலான முரண்பாடு வந்து தொடர்ந்து தோன்றுகிறது. அது ரெண்டு முரண்பாடும் முட்டி மோதுகிறது. அந்த முற்றி மோதுகிற வளர்ச்சி போக்கு எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த அளவு நிலை அளவு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பண்பு மாற்றத்துக்கு கட்டத்துக்கு மாறுது. பண்பு காட்ட மாற்ற கட்டத்தில் மாறுவது ரெண்டாம் நிலை, அது ரெண்டாவது விதின்னு சொல்கிறோம். பண்பு மாற்ற கட்டத்தை தாண்டிய பிறகு மூணாவது வந்து என்ன ஆகுதுன்னா, அது அந்த நிலையவே மறுக்கும், நிலை மறுக்கும், நிலை மறுப்பின் நிலை மறுப்புங்கிறது மூன்றாவது கட்டத்துக்கு வருகிறது. இப்படி தான் மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மூன்று விதிகளும் தனியாக இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பான விதிகள் தான், இந்த விதிகளுக்குள்ளே தான் இயங்கிகிட்டு இருக்கு. அப்படின்போது எதிரெதிரான விஷயங்களும் எதை நீங்கள் எதிரெதிரான விஷயம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்குள்ளேயுமே நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா ரெண்டு எதிரெதிரான விஷயங்கள் இருக்கும். அவங்க பொதுவாக அந்த விதிகளை பற்றி சொல்லும் பொழுது இயக்கவியல் வகையினங்கள் சொல்லி ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் டயலெக்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்ல சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து உருவமும் உள்ளடக்கமும், உதாரணத்துக்கு உருவமும் உள்ளடக்கமும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. உருவம் இருந்தால் உள்ளடக்கம் தெரியாது உங்களுக்கு. உருவம் உள்ளடக்கம் பிரதானமாகும் போது உருவம் தெரியாது, ஆனால் உருவம் இல்லாமல் உள்ளடக்கம் இருக்க முடியாது. எப்படி நீங்கள் ஏதாவது தண்ணின்னு எடுத்துட்டீங்கன்னா பாத்திரம் இல்லாமல் இருக்க முடியாது, இல்லை அதுக்கு உருவம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இதை ரெண்டுமே இல்லாம அது ரெண்டையுமே பிரிக்க முடியாது. ஆனால் அந்த பிரிக்க ஆனால் வந்து அதுக்கு நடுவில் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படி தான் வருது. இப்போ இந்த விதிகள்லாம் நான் வந்து பார்க்கறது முக்கியமாக நான் எடுத்து கையாளுற ஒரு விதி வந்து தற்செயலும் இன்றியமையாததும் அப்படிங்கிற ஒரு விதி. இயக்கவியல் வகையினங்களில் ஒரு ஒரு விதி தற்செயலும் இன்றியமையாததும் அப்படின்னா வந்து ஆங்கிலத்தில் வந்து நெசசிட்டி சான்ஸ் அண்ட் நெசசிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது. தற்செயலும் இன்றியமையாததும். இப்போ ஜெயலலிதாங்கிற ஒரு நிறைய பேர் பேசும்போது ரோட்டில் பேசும்போது சொல்லாங்க, இந்த மாதிரி இந்த ஆளை பற்றி தெரியாதா, அங்கே வந்து டீ வித்துக்கிட்டு இருந்தார் நரேந்திர மோடி, டீ வித்துக்கிட்டு இருந்தார் சொல்கிறோம் இல்லையா. அல்லது கருணாநிதியை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியாதா, அல்லது இன்றைக்கி சசிகலா பற்றி மன்னார் வெடியில் ஆடு திருடி வித்துக்கிட்டு இருந்த குடும்பம் அப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் அதாவது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இருக்காங்க. இருக்குது, தற்செயல் தான். ஆனால் நான் தற்செயலுக்கு பின்னாடி ஒரு இன்றியமையாத தன்மை ஒன்று இருக்குது. தற்செயல் வந்து எப்பவுமே இன்றியமையாத தன்மை என்று தற்செயல் வாயிலாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம் தற்செயல், இன்றியமையாததுங்கிறது. தற்செயல்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக், ஒரு தற்செயல் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு இன்றியமையாத தன்மை உருவாகும் போது தான் தற்செயல் விஷயங்களே நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா விதிகள் எல்லாம் மாறுறோம், பல விஷயங்கள் நடந்த பிறகுதான் ஆக்சிடென்ட் நடக்குது. திடீர்னு வந்து நான் வந்து ரோட்ல போறேன், ஆக்சிடென்ட் ஆகுது, நான் போகணும்ல, எனக்கு ஒரு அவசியம் வருது, என்னோட வண்டியில் பிரச்சனை இருக்கலாம், இப்படி பல விஷயங்களோட கூட்டு ஒரு இன்றியமையாத சூழல் உருவாகும் போது ஆக்சிடென்ட்டே நிகழுது. ஸோ ஆக்சிடென்ட்டுங்கிறத தற்செயல் என்பதை ஒன்று இன்றியமையாத சூழலின் விளைவாக தான். இப்போ ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுடைய போக்கை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான
ஒரு மக்கள் மனதை கவ்விப்பிடித்த ஒரு நபராக உருவாவதுங்கிறது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி போக்கு நிகழ்வு போக்கு அப்படின்னு இது மறைவதோட முடிஞ்சு போயிடும் விட்டுருங்க அப்படின்னு அப்படிங்கிறது ஓகே மறைவோட அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான வாதம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தற்செயலுக்கு பின்னாடி இருந்த இன்றியமையாத தன்மை என்ன இருக்கு அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கறது. இப்போ நான் அந்த இன்றியமையாத தன்மை என்னங்கிறத பார்க்கறது தான் வந்து இந்த ஒட்டுமொத்த அனாலிசிஸ் இதுக்குள்ள உள்ள விஷயங்களுடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன். ஏன் ஜெயலலிதாங்கிறது வரல இதுக்கு பின்னாடி உள்ள இன்றியமையாத தன்மை என்ன இந்த ஆய்வுகளை நம்ம இதை பற்றிய ஒரு புரிதல் வந்தால் தான் நாளைக்கு இந்த போயிட்டு இன்னொருக்கு இது எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஒய்க்கு பதிலாக இசட்டு இப்படியே தான் தற்செயல் நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றியமையாத தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்குள்ளே நம்ம வந்து செயல்படியாமல் இருந்தோம்னா தற்செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் போனால் முடிஞ்சு போச்சு, அதிமுக நாங்கள் எங்கே முடிஞ்சிச்சு, ஒரு நபர் கட்சி அப்படின்னு எங்கே முடிஞ்சிச்சு, ஜெயலலிதா போனால் அதிமுக முடிஞ்சிடும் ஒரு நபர் கட்சி முடிஞ்சிச்சு நான் எங்கே முடிய போகுது அப்படிலாம் இல்லை அது போய்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள பின்னாடி ஒரு இன்றியமையாத தன்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அந்த இன்றியமையாத தன்மையை பார்ப்பது தான் வந்து இந்த இதை வந்து அதனால தான் நான் இந்த தலைப்பு கொடுத்தேன். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு போக்கு இருக்குது, ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதனால் ஜெயலலிதா என்ற ஒரு சமூக அரசியல் போக்குங்கிற தலைப்பு கொடுத்து நான் எழுத ஆரம்பித்தது. இது வந்து ஒரு நபர் கட்டுரை எழுதி அதுக்கு நான் வந்து எதிர்வினையாற்றும் பொழுது என்ன சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரியானது நீ சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு இதை எழுதணுங்கிற ஒரு விஷயம் வந்து வந்தது. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த விதிகள் எப்படி கடந்த நூற்றாண்டு காலமாக செயல்பட்டு இந்த இப்படி ஒரு போக்கு வந்திருக்குங்கிறத இதுலேருந்து தான் துவங்க வேண்டியிருக்கு. இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த திராவிடம் திராவிட இயக்கம் திமுக அண்ணாதிமுக இதுக்கு முன்னாடி மூலக்கட்டதா உங்களுக்கு 10-20 ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் துவங்கின தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த வரலாற்றுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. இன்றைக்கும் வந்து திராவிட கட்சிகளுடைய மேடைகளில் பழம்பெருமைகளை பற்றி பேசும்போது எங்கள் கட்சி தான் இடஒதுக்கீடை முத முதல்ல கொண்டு வந்தது, இந்தியாவிலேயே முதல் முதல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரு இது வந்து சென்னை இப்போ சட்டமன்றத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க 1919 ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சட்டமன்றம் வந்துச்சு, அதாவது வந்து ஒரு சபை. அதுக்கு வந்து பெரிய அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரன் ஒத்துப்பாங்க. அந்த சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து சொத்துடைமை உள்ளவர்கள், பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, இப்படி அடிப்படையில் ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில் ஒன்று ஒரு சபை ஒன்று தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சங்கம் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. அந்த அமைப்பில் வந்து அடிப்படையாக வைக்கிற கோரிக்கைகள் வந்து சமூக நிறுவனங்களில் பிராமணர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மற்ற பிரிவினருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் தான் வந்து அந்த சங்கம் வந்து உருவா தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு வந்து உருவாகுது. பிராமணர் அல்லாதார் சங்கம் கூட சொல்லுவாங்க. அந்த அமைப்பு உருவாவதற்கான காரணம் என்ன? அந்த அமைப்பு ஏன் வந்து அதுக்கு முன்னாடி உருவாகலை? இப்போ இதுக்கு வந்து காரணம் இருக்குது. இப்போ நம்ம மார்க்ஸை பற்றி சொல்லும்போது மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றினார். ஏன் 12ஆம் நூற்றாண்டில் மார்க்ஸ் மாதிரி ஒரு ஆள் வரல, 14ஆம் நூற்றாண்டில் ஒரு மார்க்ஸ் மாதிரி வரல? அப்படின்னா முதலாளித்துவத்தினுடைய பொது சங்கதிகளை அதனுடைய இயக்க விதிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய நபர் வந்து எப்படி முதலாளித்துக்கு முன்னாடி தோன்ற முடியும்? அல்ல, கியூபாவை எடுத்துங்க. கியூபாவில் வந்து கியூபா மறைவப்பட்டு நிறைய விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோங்கிற ஒரு தனிநபர், அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி தான். நீங்கள் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி தான், அப்படி ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபர், உலகம் முழுசும் செல்வாக்குள்ள ஒரு நபர், கிட்டத்தட்ட தனிநபர் மாதிரி தான் எல்லாம் முன்னிறுத்துறாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு தனிநபர் தோன்றுவதற்கான காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூபா வரலாற்றை எடுத்து படித்தீங்கன்னா கியூபா வந்து ஸ்பெயின்கிற நாட்டுக்கு அடிமைப்பட்டு 400 ஆண்டுகளாக அந்த நாட்டினுடைய அடிமை நாடாக இருந்துச்சு. கடைசியில் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் அவங்களை வீழ்த்துறதுக்கு நடக்குது. நடந்து 1903ஆம் ஆண்டு வந்து ஸ்பெயினை வந்து அந்த நாட்டிலேருந்து துரத்தி அடிக்கிறாங்க.
துரத்தி அடிச்ச பிறகு அந்த உள்நாட்டுல வந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரசாங்கத்தை மக்கள் நலன் பேணும் ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகள் தொடங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள் நலனை பேணும் அரசாங்கம் வரும் பொழுது அது 3 வருஷம் 4 வருஷம் நீடிக்கும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொள்கைகள் நீத்து போகும், ஏதோ இண்டிவிஜுவல் தனிநபர்கள் முதலாளிகள் நிலப்பரப்புகள் நலனுக்காக அது போயிடும் அந்த அரசாங்கம், உடனே ஜனங்கள் போராடி வீழ்த்துவாங்க, வீழ்த்தின பிறகு 300 அரசாங்கம் வரும், அப்போ வெளியிலேருந்து அமெரிக்கா தள்ளையிட்டு 300 அரசாங்கத்தை கொண்டு வந்துடும். இப்படி பல விஷயங்கள் திருப்பி திருப்பி நடந்து 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 ஒரு கட்டத்தில் எது செஞ்சால் அது நீட்டிச்சு நிற்குங்கிற ஒரு கட்டத்தை அந்த சமூகம் கற்றுக்குது. அதுதான் இன்றியமையாத சூழல். அதுதான் வந்து கியூபா புரட்சி என்பது தவிர்க்க முடியாது. இவர் இல்லாமல் இருந்திருந்தா கூட அந்த பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, முன்ன பின்ன ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் வந்திருக்கும். அப்படி ஒரு புரட்சி நடக்குதுன்னா அதை தலைமையெடுத்து நடத்தக்கூடிய ஒரு வலிமையான தலைமையும் தோன்றுவதும் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம்தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சமூக சூழல் தான் ஒரு தனிநபர்கள் ஒரு விஷயங்களுடைய தோற்றத்துக்கு வந்து அடிப்படையான விஷயமாக அமையுது. இங்கே வந்து இப்படி ஒரு கோரிக்கை வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அரசர் இருக்கார், அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய மன்னர்கள் இருக்காங்க, அரசு நிர்வாகத்தில் இவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பெரும்பாலும் இருக்குது. அப்போ போய் இல்லை இல்லை படை வீரர்கள்லாம் வந்து நான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன், நான் வந்து ஜோசியன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கலையே, நீ படைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்க முடியலை, வைக்கலை. ஆனால் வந்து இதுவே வந்து அப்போ இருந்த உற்பத்தி முறை என்ன, வெறும் நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை, நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை, அது கட்டப்பட்ட பண்பாடு, அது கட்டிய பண்பாடுங்கிறது சாதிய பண்பாடும் இந்த ஏற்ற தமிழ் ஏற்ற தாழ்வுகளையும் அது அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பண்பாடு, அது இருந்தால் தான் இருக்க முடியும், அந்த அமைப்பே நிற்க முடியும். நிலப்பிரபுங்கிறது யார், அவர் வந்து சகல வலிமையை படைத்த ஒரு தனி நபர், அவர் சகல வலிமையை படைத்த ஒரு தனி நபரை வந்து எப்படி உருவாகிறாரு, அவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வந்து அது இருந்தால் தான் அவர் அரசராக இருக்க முடியும், வலிமை படைத்தவர், அவருக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்குன்னு இருந்தால் தான் ஒத்துக்க முடியும். அப்போ அந்த பண்பாடுங்கிறதுலேருந்து வரும்போது படிநிலை பண்பாடுங்கிறது வந்து தவிர்க்க, படிநிலை சமூக அமைப்பு முறைகள்ங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. இந்தியாவில் படிநிலை சமூக அமைப்பு முறை வந்து சாதிய ரீதியாக வந்து அமைஞ்சு ஒரு நீண்ட காலமாக நிலை பெற்று விட்டுருச்சு. இப்போ இதில் வந்து மாற்றம் கோருவதுங்கிறது வந்து நிலப்பிரபுத்துவத்தை நீங்கள் மாறாமல் இது வந்து பெரிய அளவில் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் 1919 இந்தியாவில் வந்து முதலாளித்துவம் வேறொன்று ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ்காரர்கள் வராங்க, அவங்க வணிகம் செய்வதற்காக வருகிறார்கள். வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உற்பத்திக்கான சந்தை இங்கே தேடுறாங்க. அவங்க இங்கிலாந்தில் உற்பத்தி செய்த பொருட்களுடைய சந்தை வந்து இந்தியாவில் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியில் இங்கேயே உற்பத்தியை துவைக்கிறலான்னு வராங்க. இங்கே வந்து முதலாளித்துவம் அப்படி தான் முதல் முதலாக வருகிறது. இங்கே முதலாளித்துவம் வரும்போது முதலாளித்துவ உற்பத்தி முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நாட்டில் நடக்கிற ஒட்டுமொத்த பயன் மதிப்புகளுடைய படைப்புகளில் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் வரக்கூடிய பண்டங்களுடைய பகுதியானது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. அது பெரிய அளவில் இல்லை, பெரிய அளவில் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வந்து இதுதான் ஒரு பிரதானமான உற்பத்தி முறையாக மாறும் போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீ கேபிட்டலிஸ்ட் மெத்தட் வந்து எதுவும் இல்லை. கேபிட்டல் முதலாளித்துவத்துக்கு முன்னாடி உள்ள உற்பத்தி முறையில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகலை இந்தியாவில், நம்ம தமிழகத்துலேயும் அழியலை, இந்தியாவிலையும் அழியலை. ஆனால் முதலாளித்துவ உற்பத்தி முறை தான் பிரதானமான உற்பத்தி முறையாக அது வலுவாக வளர்ந்து வந்துருச்சு. அந்த அது அது ஏன்னா முதலாளித்துவ உற்பத்தி முறை ஒரு நாட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா அது மெல்ல மெல்ல அது வளர்ந்து அது எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிடும். அதுதான் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை விதி. இது அழகாக வந்து ஏங்கல்ஸ் வந்து இந்த கட்டுரையில் வந்து இதில் மூலதனத்தினுடைய முன்னுரையில் சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல மூலதனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வேகமாக பரவி அந்த நாடு முழுசும் ஆக்குப்பை பண்ணி பரவிக்கிட்டே இருக்க, தடுப்பதை நடுக்க முடியாது. கேன்சர் மாதிரின்னு வச்சுங்கல்ல, தடுக்கவே முடியாது. அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மூலதனம் வருது, உற்பத்தி அமைப்பு முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மாறும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அதில் ஈடுபடுற அதை ஒட்டிய சமூகத்தில் அது செல்வாக்கு செலுத்தக்கூடிய மனிதர்களிடமும் அவங்க சிந்தனை போக்குலையும் ஒரு மாற்றங்கள் உருவாகுது. மூலதன அடிப்படையில் என்ன, மூலதனத்தினுடைய அடிப்படையான இயங்கு விதி என்ன, அது தொழிலாளர்களை இன்னொரு ஆளை வந்து வேலைக்கு அமர்த்தி அவனுடைய உழைப்பை சுரண்டுவது தான், அதுதான் அடிப்படை. உழைப்பை வந்து உபரி மதிப்பு தான் வந்து அதுக்கு நோக்கம், உபரி மதிப்பு தான் லாபமாக மாறுது. உபரி மதிப்பினுடைய ஊற்றுக்கண் வந்து தொழிலாளி தான், இன்னொரு மனிதர்கள் தான். அவங்களுக்குள்ள பாகுபாடு பார்த்தோம்னா அதுக்கு உபரி மதிப்பெல்லாம் கிடைக்காது. நீ வந்து பிராமணர்,
நீ வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படினு பார்த்தா அதுக்கு உபரி மதிப்பு தான் முக்கியமே ஒழிய இது முக்கியம் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல கரிசனத்தோட சமமா பார்க்கணும்ங்கற எண்ணத்தோட அது வந்து பார்க்கல. அது உபரியை நோக்கி தேடி வருகிறது. உபரிக்கு உபரிக்காக மனிதர்களை சுரண்டன்னு பாக்குது. அப்ப மனிதர்கள்ட்ட பாகுபாடு பார்த்தாம்னா உபரியை தேக்க முடியாதுங்கிறதுனால அது வந்து ஒரு சமத்துவம்ங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னுக்கு வருது. சமத்துவ கோட்பாடுங்கிறது வந்து அனைவரையும் சமமாக சுரண்டுங்கிறதுலேருந்து வந்ததே வழிய எல்லாரும் சமங்கிறதுலேருந்து வரல. முதலாளித்துவத்துக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. அனைவரையும் சமமாக சுரண்டும் உரிமை எனக்கு வேணும்னு கேட்குது. இந்த சமத்துவ கோட்பாடு எல்லாரும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு முதலாளித்துவத்திலேருந்து தான் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடவுள் படைச்சவர் அப்படி நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சிருந்தோமோ அது தகுந்த பலனாக தான் நான் இதை பிறந்த இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கிறேன். இன்னும் நிறைய புண்ணியங்கள்லாம் செஞ்சால் நான் அடுத்த பிறவியில் வந்து பிராமணனாக பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாராலையும் மதிக்கப்படுறவனா இருப்பேன்னு. ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அதை உடச்சி நொறுக்கிறது வந்து இல்லை இப்போ இந்த ஜென்மத்திலையும் எனக்கு சம உரிமை கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனை போக்கே முதலாளித்துவம் வந்த பிறகு தான் வருது. இப்போ முதலாளித்துவம் அப்போ தான் இதில் இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இங்கே தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதையும் இந்த கோரிக்கைகள் சமத்துவத்துக்கான கோரிக்கைகள் உருவாவதையும் நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படின்னா பிரித்து பார்க்குறதா இருந்தால் 15 ஆண்டு கால 18 ஆண்டு கால நிலப்பிரபுத்துவ வரலாறு இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் நிலப்பிரபுத்துவம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன் அந்த 18 ஆண்டு கால வரலாறில் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வரலைன்னா அப்போ அது வந்து அந்த சமூக அமைப்பினுடைய ஒரு விளைவு தானே அது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற அமைப்பு உருவாகதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் வந்து சமத்துவத்துக்கான கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தோன்றியது தான் வந்து சுயமரியாதை இயக்கம். அது மெல்ல மெல்ல அதுக்குள்ள மாற்றங்கள் நிகழுது. இப்போ ஒரு மாற்றம் நிகழுதுன்னா அதுக்குள்ளே என்ன முரண்பாடு இருக்குன்னு பார்க்கணும். அந்த முரண்பாட்டுக்குள்ளேருந்து அந்த மாற்றமே நிகழுது. சும்மா வந்து திடீர்னு இன்னைக்கு ஆர்பிட்ரியாக அவங்களா தீர்மானித்து அவங்களாம் மாறலை. ஸோ அந்த கோரிக்கையை மெல்ல மெல்ல வலுவெடுத்து அதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்வது உருவத்தை மாற்றிக்கொள்வது இப்படிங்கிற போக்கும் உருவம் மாறுவதும் உள்ளடக்கம் மாறுவதும் மாறி மாறி நிகழ்கிறது. அது எதுக்காக எதை நோக்கிய அட்வான்ஸுக்காக இந்த சமத்துவத்துக்கான அட்வான்ஸுக்காக இது ஒரு பண்பாட்டு தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த திராவிடர் கழகம் என்கிற பெயரை வந்து மாற்றம் நடந்திருக்கு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு 1919 வந்தாங்க. இந்த கம்யூனல் ஜீவோ போட்டாங்க. அதை ஒட்டிய வீறு கொண்டு பிரச்சாரம் நடக்குது. ஏன் நாங்கள் என்ன விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம், ஏன் நாங்கள் வந்து எல்லா அரசு நிறுவனங்கள்லையும் சமூக நிறுவனங்கள்லையும் எங்களுக்கு ஏன் இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோடு அவர்கள் வந்து அந்த கோரிக்கை வலுவடையுது. வலுவடைஞ்சு அதுக்கான முயற்சிகளும் நடைபெற்று அரசு தலையிடும் கோருது. இப்படியான விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆகி வரும் பொழுது இது எல்லாமே வந்து முன்னடத்தி செல்வது யார் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே இந்த பண்பாட்டு தளத்தில் முன்னிறுத்தி லீட் ரோல் யார் பிளே பண்ணுவாங்க பார்த்தா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த அல்லது அட்வான்ஸாக இருக்கக்கூடிய செக்ஷன் தான். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மார்க்சியத்தை எடுத்துக்கிட்டால் கூட இந்தியாவில் மார்க்சியத்தை அதிகமாக வந்து ஆரம்ப கட்ட மார்க்சிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்பர் காஸ்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. யார் வந்து லோவர் காஸ்ட்லேருந்து ஏன்னா அவங்க தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை பற்றி படித்து ஞானம்லாம் உருவாக்கி. அதே மாதிரி இதை வந்து இந்த சமத்துவ கோரிக்கை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து நிலப்பிரபுத்துவ பண்பாட்டில் ஒரு அட்வான்ஸு செக்ஷன், நான் பிராமின் செக்ஷனில் அட்வான்ஸாக இருக்கிற அவங்கெல்லாம் எல்லாருமே நிலப்பிரபுத்துவ இதை நிலப்பிரபுக்களாகவும் அடிப்படையில் அதனுடைய ப்ராடக்டாகவும் தான் இருப்பாங்க. அதுலேருந்து தான் வந்து இந்த கோரிக்கை சமத்துவத்துக்கான கோரிக்கை வருது. ஏன்னா வந்து அதை அந்த கோரிக்கைக்கான அடித்தளம் பொருளாதார அடித்தளம் முதலாளித்த அமைப்பு வரை வந்துருச்சுங்கிறது தான் அதனுடைய அடித்தளம். இந்த அடித்தளத்துலேருந்து தான் வந்து இந்த கோரிக்கை வருது. அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்கிறவங்க நிலப்பிரபுக்கள். பட் நிலப்பிரபுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, அவன் வந்து இதுக்கு இது இந்த மாதிரியான விஷயங்களே எதிரான ஒரு தன்மையுடைய ஒரு உற்பத்தி அமைப்பு முறை. இப்போ முரண்பாடு எங்கே வந்து பாருங்கள், அதுக்குள்ளே என்ன முரண்பாடு வருது பாருங்கள். நிலப்பிரபுத்துவ தன்மை ஆனால் நிலப்பிரப தன்மை உள்ள தலைமை ஆனால் நிலப்பிரபுத்துவ பண்பாட்டுக்கான பண்பாட்டை எதிர்க்கும் கோரிக்கைகள். இது ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்கும், எதிர் எதிரான விஷயம்.
ரெண்டுமேஎதிரெதிரான விஷயம் ஆனா ரெண்டும் ஒண்ணும் பிரிக்க முடியாது அப்ப அந்த 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 கான்ட்ரடிக்ஷன் அந்த முரண்பாடு எப்படி ரிசால்வ் ஆகுது அப்படி சொன்னா ஒன்னு வந்து நிலப்பிரபுத்த தன்மை உள்ள தலைமை ஒழியணும் இல்ல இல்ல மறுபடியும் கோரிக்கை எல்லாம் போய் இல்ல நம்ம பழைய ஜாதி அமைப்பு முறைக்குள்ளே எப்படி இருப்போம் அப்படிங்கிற முடிக்கு தான் வரணும் இதுதான் வந்து ரெண்டு தான் தீர்வு நடந்தது என்ன ஆனால் வரலாறு என்னைக்குமே பின்னோக்கி போகாது முன்னோக்கி தான் போக முடியும் ஆகவே நிலப்பிரபுத்த தன்மை உள்ள தலைமையை ஒழித்து கட்டுவதுங்கிற முயற்சி போக்குக்கு தான் அது போகும் அதுதான் வந்து தென்னிந்திய நல திராவிடர் கழகம்ங்கிற ஒரு பெயர் மாற்றத்தோடு அது நடக்கிறது இந்த முரண்பாடு ரிசால்வ் ஆகிறதே வந்து எப்படி வருதுன்னா இந்த திராவிட பெயர் மாற்றத்தோட பெயர் மாற்றம்ங்கிறது வந்து வெறும உருவ மாற்றம் கிடையாது அது உள்ளடக்க மாற்றம் அதுக்குள்ளே ஒரு உள்ளடக்க மாற்றம் இருக்குது என்ன உள்ளடக்க மாற்றம் அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள தலைமை வந்து நிலப்பிரபுத்துவ தலைமையாக தலைமையிலேருந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு உள்ளடக்கம் அதுக்குள்ளே நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து ஒரு கோரிக்கை ஒரு விஷயம் ரெண்டு இதுக்கு வந்து எதிரான இது நடந்திருக்குமா நிலப்பிரபுத்த தலைமை எப்படி நிலப்பிரபுத்த பண்பாட்டுக்கு எதிரான கோரிக்கையை வைக்க முடியும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சில எக்ஸாம்பிள் காமிக்க முடியும் மூலதன நூலை படிக்கும் போதே தெரியும் இந்தியாவில் வந்து இங்கிலாந்தில் வந்து தொழிற்சாலை சட்டம் கொண்டு வரும்போது 10 மணி நேர வேலை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டங்கள்லாம் வருது சட்டம் வரும் பொழுது அந்த சட்டத்தை வந்து சிறு தொழில் நடத்துகிறவனு இருக்கான் பெரும் முதலாளிகளும் இருக்காங்க சிறு தொழில் முதலாளிக்கு கட்டுப்படியாகாது இந்த சட்டங்கள்லாம் அமல்படுத்தினான் பெரும் முதலாளிகள் வந்து சிறு முதலாளிகள் கொடுக்குற தொல்லை தாங்க முடியும் போட்டியில் சந்தையில் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அவங்கள ஒடுக்கிறதுக்காக தொழிற்சாலை சட்டத்தை நாம் கடாராக அமல்படுத்த வேணுங்கிற கோரிக்கையை தொழிலாளியை விட முதலாளி தான் வைக்கிறான் அவர் வைக்கும்போது என்ன மாதிரி வைக்கிறான் ஐயோ தொழிலாளர்கள் சண்டைப்படுகிறார்களே அப்படின்னு கண்ணீர் வகுத்து அவர் வைக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு முதலாளி தொழிலாளி மேலே இவ்வளோ அக்கறையோடு இருக்கா பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் இது அவன் வந்து குட்டி முதலாளியை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இந்த நோக்கத்தோட தான் இந்த விஷயங்களை வந்து அவன் தொழிலாளிக்கு ஆதரவாக பேசுறது அதே மாதிரி தான் வந்து இந்த முரண்பாடுகளில் வந்து எதிரெதிரான விஷயங்கள் தோன்றுவதும் அது ரிசால்வ் ஆவதும் இதுதான் வந்து மாற்றத்தினுடைய அடிப்படை இந்த மாற்றம் அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டுக்கு எதிரான விஷயம் ஒரே இடத்துல இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கும் இருந்துச்சுன்னா அது முரண்பாடு அது ரிசால்வ் ஆகும் அது டெவலப் ஆகும் முற்றும் ரிசால்வ் ஆகி அதில் நிராகரிக்கும் மறுதளித்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும் இதுதான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து திராவிடர் கழகமாக மாறிடுது பரிணமித்து வர்றதுக்கு உள்ள பின்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நீங்கள் திராவிட இயக்க வரலாறு நூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம் பாரசாரி எழுதின நூலை பாருங்க நிறையா கொடுப்பாங்க கொடுத்துட்டிங்கன்னா இந்த கோட்பாடுகளை மனசில் வச்சு அவர் கொடுக்குற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி போக்குகள் இதுக்குத்தான் நோக்கி செல்லுங்கிறது உங்களால் அடிப்படையால் வந்து சொல்ல முடியும் இதுதான் இந்த அடிப்படையில் தான் திராவிடர் கழகமாக அது வந்து பரிணமித்து வருது இப்போ திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சமத்துவத்தை சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்துக்காக ஒரு சமத்துவத்தை நோக்கிய ஒரு கோட்பாடுகளை தான் அது வந்து முன்வைக்கிது அது அந்த உற்பத்தி அமைப்பு முறை உருவாக்கிய கூறக்கூடிய பண்பாட்டு தளத்தில் கூறக்கூடிய ஒரு விஷயம் தான் அது புதிய விஷயம் கிடையாது அப்படி இருந்தால் தானே அங்கே போய் நீங்கள் வந்து சாதிய பாகுபாடும் ஒத்தீண்டாமையும் ஒருத்தர் சமம் இல்லைங்கிற ஒரு நிலைமையும் இருந்துச்சுன்னா ஒரு 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 தொழிற்சாலை எப்படி நடத்த முடியும் தொழிற்சாலையை நடத்த முடியாது உபரி வேலைக்கு எடுத்துக்க முடியாது உபரி சுரண்ட முடியாது மூலதனம் வளராது இது மூலதனத்துக்கு எதிரான ஒரு விஷயந்தான் இந்த பழைய பண்பாடுகள் வந்து எந்த பண்பாடுகள்லாம் மூலதனத்துக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கான வேலைகளை அது துவக்கி அது மறைஞ்சு போயிடும் அதே இதில் பிற்போக்கு பண்பாடு பழசு இருந்து மூலதனத்துக்கு இடைஞ்சல் இல்லைன்னா அதை பற்றி அது கவலைப்பட போகிறது கிடையாது அது பாட்டு அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நல்லா குஜராத்தில் உதாரணங்களுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம் இந்தியாவில் அதிகமாக முதலாளித்துவ வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு சொன்னால் குஜராத்தும் கிரேட்டர் பாம்பே கிரேட்டர் பாம்பேன்னா பம்பாய் நகரத்தை சுற்றிய ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள ஏரியாவையும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் வடக்கு நோக்கி கட்சி வரைக்கும் உள்ள பகுதி இன்னும் குஜராத் ஃபுல்லாகவே நான் சொல்ல மாட்டேன் இந்த மகசானான்னு ஒரு பகுதி இருக்குது வடகிழக்கு குஜராத் அங்கெல்லாம் ஒன்றும் வளர்ச்சி அடையில வடமேற்கு வடகிழக்கில் இன்னொரு பகுதியில் இன்னொரு பக்கம் இருக்குது மேற்கு பகுதி ஃபுல்லாக ட்ரைபல் ஏரியா பரோடா அதை தாண்டின இதெல்லாம் அதெல்லாம் வளர்ச்சி அடையாது மொத்த வடக்கு பகுதி கட்சி வளர்ச்சி அடையாத பகுதி பட் மூலதனம் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சது வந்து இந்த சௌராஷ்டிராலேருந்து ஆரம்பித்து இந்த பம்பாய் வரைக்கும் ஒரு சர்க்கிளை போட்டிங்கன்னா உள்ள பகுதி தான் இந்தியாவில் வந்து
இருக்கக்கூடிய மொத்த மூலதனத்தில் 80% இன்னைக்கு அங்கே இருக்கிற மூலதனம் அங்கே தான் முதலீடாகுது இதாகுது. இப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பண்பாடு நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாக தெரியும். இதெல்லாம் அங்கே வளர்றதுக்கு முன்னாடியே நிலப்பிரபுத்துவ உறவு முறைகள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு எதிராக என்ன பண்பாடுகள் இருக்கோ அது மட்டும்தான் நொறுங்கியிருக்க வழிய மற்ற பிற்போக்குத்தனங்கள் எல்லாமே இன்னும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி அது கவலைப்படலை. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி பண்பாட்டு தளத்திலையும் உள்ள மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிடர் கழகங்கிற இது வந்து சமூக தளத்தில் வந்து முன்வைக்கக்கூடிய அடிப்படையான கோரிக்கை, சமத்துவத்துக்கான கோரிக்கை அதோட சேர்ந்து நிற்கிது. இதுதான் ஆரம்பிச்சிச்சு, சமத்துவத்தான கோரிக்கையை தான் ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு தேசிய இனம் அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்போ எந்த கட்டத்தில் வந்து தமிழன் அப்படிங்கிற பெருமை வந்துச்சு? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து திராவிடன் அப்படின்னு சொன்னால் தெலுங்கு தமிழ் கன்னடா எல்லாம் சேர்ந்து தான் திராவிடம். இந்த திராவிடன் திராவிடர் கழகம்ங்கிறது வந்து திராவிடர் முன்னேற்ற கழகமாக இல்லை, ட இரு காணோம். இந்த இரு போனதுக்கே பெரிய விவாதம் அங்கே நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கோ கேசவன் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அந்த இரு ஏன் இல்லைங்கிறதுக்கு. திராவிடருக்கு திராவிடர் முன்னேற்ற கழகமாக ஏன் ஆகலை, திராவிட முன்னேற்ற கழகமாக ஏன் யாருச்சு? இது வந்து இந்த ராபின்சன் பூங்காலை, ராயபுரத்தில் இருக்க ராபின்சன் பூங்காலை தான் அந்த கட்சியினுடைய முதல் துவக்க விழா நடக்குது. அதில் பேசும் பொழுது அண்ணாத்துறை பேசின பேச்சை எடுத்து ஏன் வந்து நம்ம அதை நிராகரிக்கிறோம், இரு நிராகரித்து திராவிட அப்படி முன்னேற்ற கழகம்னு வைக்கிறோங்கிறத வந்து சொல்கிறேன். அப்போ அதுலேருந்து வந்து மெதுவாக வந்து ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அது உள்ள கொஞ்சமாக பூத்தப்படுது. வெறும் சமத்துவத்தை கேட்டதோடு இல்லாமல் தேசிய இனம் எங்கேருந்து வருது? இந்த தேசிய இனம் வருவதற்கு அப்படின்னா திருப்பி அகைன் முதலாளித்துவக்குள்ளதான் நீங்கள் போக வேண்டியிருக்கு. முதலாளித்துவ வளர்ச்சி போக்குங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வாகன வளர்ச்சி போக்கு தான். ஒரு கட்டத்தில் மூலதனத்தினுடைய பயணம், மூலதனம் ஒரு ஊடுருவது, அது வேகமாக பரவுவது, அதனுடைய செயல்பாடு அதிகரிப்பது அப்படிங்கிறது வந்து சரிசமமாக எல்லா பகுதியிலையும் ஒரே நேரத்தில் நிகழாது. இதுக்கு வந்து அதுக்கான இயக்க விதிகள் இருக்குது. அந்த இயக்க விதிகளை படிக்கணும்னா நீங்கள் மூலதனம் படித்து தான் ஆகணும். ஆனால் இதே மாதிரி தான் எல்லாமே சொல்லலாம். நமக்கு வந்து கிராமங்களில் போய் பார்த்தா இந்த வருஷம் மழை எப்படின்னா மொத்தம் மோசம் அப்படின்வான். ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா இன்னொரு ஊரில் நல்லா மழைங்க, கம்ம நிறைஞ்சிருச்சுங்கன்னுவான். இதே வந்து ஒரு தென்மேற்கு இது வடகிழக்கு பருவமழையில் எப்படி வந்து ஒரு ஊரில் மழை பெய்யுது ஒரு ஊரில் மழை பெய்யலை? ஆனால் இதுவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் போய் கேளுங்கன்னா ஒரு மழை இல்லைன்னு எல்லா ஊர்லேயும் சொல்லுவான், எங்கேயுமே மழை பெஞ்சிருக்காது. அப்போ வந்து இந்த மழை பெய்வதற்கு இந்த வடகிழக்கு பருவக்காற்று வருவது அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அது வந்து தீர்மானிப்பது வந்து வெப்ப இயங்கியல் விதி. ஆனால் அது சமச்சீராக எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் உள்ள காற்று மேகத்தையும் ஒரு இந்த பரப்பு முழுசும் கொண்டு வந்து சேர்க்கறது அந்த வடகிழக்கு பருவக்காற்று. ஆனால் அது எல்லா இடத்துலையும் சம அளவில் பரப்பு தான் அப்படின்னா பரப்பில் அதுக்கு வந்து ஏன் பரப்பலைன்னா அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் கண்டி ஸ்பாட்டில் ஏன் நடக்கலைங்கிறதுக்கு நீங்கள் வெப்ப இயங்கியல் விதியை பூர்த்தி தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் மூலதனம் பரவாமல் சமமாக பரவாமல் இருக்கிறதுக்கும் மூலதனத்தினுடைய இயங்கியல் விதி ஒன்று இருக்குது, இயக்க விதி ஒன்று இருக்குது. அந்த விதிக்கு உட்பட்டு தான் அது வந்து மூலதனம் இந்தியாவிலே பரவி கொண்டு வருகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பகுதியில் உள்ள மூலதனமும் மூலதனத்துக்குள்ளே உள் முரண்பாடு இருக்குது. அது எப்படி மூலதனம்ங்கிறது மொத்தமாக சொல்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்வேறு உற்பத்தி கிளைகள், பல்வேறு முதலாளிகள் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இடையில் உள்ள போட்டியும் ஒன்றுக்குள்ளே இருக்கு. அதுக்கு அந்த போட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய டிட்டர்மின்டு ரூலுக்குள்ளெல்லாம் செயல்படாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு போட்டியெல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் போட்டிகளுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வந்து ஒரு அலுமினி ஆட்டமும் ஆடலாம், அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு பிரதேசத்தில் இருக்கிற முதலாளி திடீர்னு பார்த்து இந்த பிரதேசம் பின்தங்கி போச்சு அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுப்பி கத்துனான்னா மொத்த முதலாளியும் வந்து அவன் வந்து அந்த பகுதி மக்களை திரட்டி மூலதனத்தோடு போராடுறதுக்கு வருவாங்க. இப்போ இங்கே இந்த தேசியவாதம், தேசிய இனம் இங்கே விஷயங்கள் வந்து அதிகமாக முன்னுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் 40களில் சுதந்திரம் நெருங்கி வர்ற காலத்தில் அப்படி இல்லை. 40களிலையும் 50களிலையும் மேகமாக எழுந்து வந்த கோஷம் வந்து தமிழின பெருமை, தமிழினம். இதை அடையாளப்படுத்தி இதையும் உள்வாங்கிக்கிட்டு அந்த இயக்கம் வந்து முன்னேறி செல்ல வேண்டியிருக்கு.
திராவிடர் கழகம்ங்கறத வந்து இனிமே வந்து அந்த பழைய பாணியில நடத்த முடியாது அடுத்த கட்டத்தை நோக்கி அது போக வேண்டிய அளவுக்கு அதனுடைய உள்முரண்பாடு வந்து முற்றுது முற்றும்போது அது வந்து அதனுடைய பிளவுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளவை நோக்கி சென்று திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது அந்த அமைப்பு உருவாவது போது பழைய அமைப்பும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அது பழைய இதில் போய்கிட்டு இருக்கு ஆனால் அது இன்சிக்னிஃபிகண்ட்டாக போயிடுச்சு துருண்டாக போயிடுச்சு பெருசாக இருந்தது இது எல்லாத்தையும் பெருசாகி இது ஒரு பக்கம் அப்படின்னு காரணம் என்ன அது சமூக தளத்தில் மட்டும் இயங்குவதுங்கிற அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அரசியல் சுதந்திரம் வந்துருச்சு அரசியல் அதிகாரத்துக்குள்ள போய் செல்வாக்கு செலுத்தி சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு இல்லை சமூக தளத்தில் இயங்குனா அதை அரசியல் பணிகளில் ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமான முடிவுகள் ஆளும் வர்க்கத்தை முன்னெடுத்து செல் நலனை முன்னெடுத்து செல்லக்கூடிய முடிவுகளை செய்ய முடியாது இப்போ அதை அதுக்கான கோரிக்கையை வந்து ஆளும் வர்க்கத்துக்கு வந்து ஏன் ஆளு இந்தியா முழுசும் ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமான அரசுகள் தான் வருது இதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் அரசு ஏன் தேவைப்படுது அப்படின்னு இந்த பகுதியில் உள்ள முதலாளிகள் வந்து மற்ற பகுதி மூலதனத்தோட பேரம் பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு தேவை வருது அந்த ஏற்பாடை ஒட்டிய ஒரு ஒரு வளர்ச்சி போக்கு தான் ஒரு புதிய அரசியல் கட்சி அந்த புதிய அரசியல் கட்சி ஏற்கனவே பேசிய விஷயங்களோட சேர்ந்து அடிஷனலாக அந்த தமிழின பெருமை இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு வந்து நிற்கிது இந்த முன்னுக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு அமைப்பாக வந்து அது வந்து உருவாகி வருது திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு அடிப்படையில் ஒரு பகுதி முதலாளிகளுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்துவதும் அவங்களை முன்னிறுத்துவதுமான தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது பழைய இரண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை முன்னெடுத்து வந்தது ஒன்று வந்து சமத்துவம் அந்த சமூக நீதி இந்த விஷயத்தையும் இன்னொரு பகுதியான தமிழின பெருமை தேசிய இன உரிமை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் சேர்ந்து வருது இது ரெண்டுமே மூணு சேர்ந்தது தான் ஆனால் எது தீர்மானிங்க அடிப்படையில் உற்பத்தி அமைப்பு முறை தான் தீர்மானிக்கும் ஆகவே அதை நான் வந்து குறிப்பிடும் பொழுது ஒரு மூன்று சக்கர வாகனம் மூணு சக்கர வாகனத்தில் ஃப்ரண்ட் வீல் தான் டைரக்ஷனை தீர்மானிக்கும் ஆனால் டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து பேக் வீலில் தான் இருக்கும் பேக் வீலில் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அது என்னது தமிழின பெருமை தேசிய உரிமைகள் ஒரு பக்கமும் சமூக நீதியும் இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸு என்னத்தை தான் அது வந்து வேகமாக சுற்றினாலும் அது எந்த திசையில் போகணும்னு தீர்மானிக்குதோ முன்சக்கரம் தான் தீர்மானிக்கும் அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக அது பரிணமித்து வந்திருக்கு இந்த இந்த வளர்ச்சி போக்கு நீங்கள் வந்து இது இது வந்து அழகாக செட் ஆகிறத வந்து நம்ம வந்து நீங்கள் திரும்பி டிஎம் பாரசாரதி புத்தகத்தை படித்தா தெரியும் இவங்க ஒவ்வொரு நிகழ்வு போக்குகள்லையும் அது எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்குது அந்த நிலைப்பாடு வந்து அவங்கள பொலிட்டிக்கலாக எப்படி அட்வான்ஸ் ஆகி போகிறாங்கங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அடிநாதமாக இருக்கக்கூடிய அதனுடைய தத்துவார்த்த விஷயங்களையும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த விஷயம் இதை அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இதோட சேர்த்து உற்பத்தி அமைப்பு முறையில் நடந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு உற்பத்தி அமைப்பு முறையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு முதலாளித்துவ வளர்ச்சி போக்குங்கிறது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அது கனஜோரா வெகு வேகமாக முன்னேறிட்டு இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா உலக அளவில் முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அடுத்த 25 ஆண்டுகளில் அதுக்கு வந்து ஒரு பூம் பீரியட் இந்தியாவிலையும் பூம் பீரியடு தான் தமிழ்நாட்டிலையும் பூம் பீரியடு தான் அதனால உலக போக்குலேருந்து தமிழக போக்கு ஒன்றும் மாறலை பூம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முதலாளித்துவம் மூலதனம் படுவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் படுவேகமாக மூலதனம் வளருதுன்னா மூலதனத்தை மட்டும் பற்றி தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அது சுரண்டலை பற்றி யாரும் பேச மாட்டாங்க மூலதன வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மூலதனத்தினுடைய வளர்ச்சி தான் அது மூலதனத்தினுடைய வளர்ச்சின்னா தொழிலாளி அதிகமாக சுரண்டப்படுகிறார்கள்னு அர்த்தம் தொழிலாளி அதிகமாக சுரண்டப்படுறா அந்த தளத்தில் என்ன வரையான சிக்கல்கள் உருவாது அப்படின்னா ஜனங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மூலதன வளர்ச்சினா மூலதனத்துக்கு முந்தைய உற்பத்தி அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நசுக்குது அவங்க டிஸ்ட்ரெஸுக்கு உள்ளாகிறாங்க விவசாய உற்பத்தி சிறு தொழில் நடத்துகிறவங்க பட்டறை இது மாதிரி முதலாளித்துவ உற்பத்தி முறை இல்லாமல் குடும்ப தொழில் நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் நசுக்கப்படுறாங்க தொழிலாளி சுரண்டப்படுறான்னு அர்த்தம் இது என்ன ஆகும் அடிப்படையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் டிஸ்கண்டென்ட்டை ஒரு கடுமையான அதிருப்தியை வந்து உருவாக்குது இந்த கடுமையான அதிருப்திக்கான தீர்வை நோக்கி அந்த சமூகம் நகரும் அந்த தீர்வுங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னா முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேயே தான் தீர்வை நோக்கும் எப்போவுமே
சிம்பிள் சொல்யூஷனை தான் நம்ம பார்ப்போம். இங்கேருந்து வந்து போய் சரணா பவனில் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் யாரும் லாரி எடுத்துகிட்டு போக மாட்டோம். டூ வீலரில் போய் தான் வந்து வா வாங்கிட்டு வடை வாங்கிட்டு வரதோ இது வாங்கிட்டு வரதுக்கோ போதும்னு சொல்லி போகிறோம். இதுவே மண் வாங்கணும்னா டிப்பர் போகும், சின்ன டிப்பர் போகும். அப்புறம் நமக்கு வந்து வீடு கட்டணும், பெரிய இது வேணும்னா ரெண்டு யூனிட் லாரியை கொண்டு வந்து பற்றிடும். தகுந்த மாதிரி அதே மாதிரி தான் சமூகமும் வந்து இயல்பாகவே வந்து அதை முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேருந்து தான் அது, ஏன்னா முதலாளித்துவ வளர்ச்சி அமைப்பு முறையில் முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேருந்து தான் அந்த தீர்வை நோக்குது. அப்போ உள்ளூர் அரசாங்கம் மாற்றப்படும், மாற்ற அதனுடைய விளைவாக தான் உள்ளூர் அரசாங்கம் இந்தியா முழுசும் ஒரு 9 இடங்களில் 1967 9 இடங்களில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாறுது. தமிழ்நாட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருது. அப்போ என்னமோ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பை பிடித்தது வந்து பிரத்யேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அப்படின்னா 9 மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு? அதை ஒட்டி ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனை வச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நடக்குது. எவன் எஃபெக்டிவாக செயல்பட்டானோ அந்த டிஸ்கண்டை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறது நடக்குது. எஃபெக்டிவாக ஒரு ஆல்டர்னேட் உருவாகி வந்திருக்கணும், பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட், அதுதான் டெவலப் ஆகி வந்து வருது. அந்த பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டாக தமிழ்நாட்டில் டிஎம்கே முன்னிறுத்தினதுனால டிஎம்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. இப்போ இந்த மாற்றம் ஆட்சி அதிகாரத்திற்கான மாற்றத்துக்கான அடிப்படை என்பது முதலாளித்துவ உள்முரண்பாட்டில் ஏற்பட்ட மக்கள் அதிருப்தி. அந்த மக்கள் வந்து முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேயே ஒரு முதலாளித்துவ மாற்ற நோக்கி யோசிக்கும் போது கிடைச்சது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே அது ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போக்கு, ஒன்று வந்து சமூக நீதி, இன்னொன்று வந்து பிரதேச உரிமை, மாநில சுயாட்சி, இந்த மாதிரியான அம்சங்கள் அது உள்ளடக்கிய விஷயங்களை கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எதுக்காக வருது? இந்த விஷயங்கள் எல்லாமே இதர பகுதி முதலாளிகளோட பேரம் பேசுவதற்கான ஒரு கோரிக்கை. ஆனால் இதுக்காக வந்து இதர பகுதி முதலாளிகளோட கம்ப்ளீட்டாக துண்டிச்சுக்கிட்டு நான் போவேன்னு நினைக்க மாட்டான். இங்கே உள்ள மூலதனத்தினுடைய ஆசை வந்து என்ன ஆகும்? தான் வளரணும், இந்தியா முழுசும் வியாபிக்கணுங்கிற ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி இதர பகுதி மூலதனம் என்ன ஆசைப்படும்? எல்லா இடத்துக்கும் தன்னோட சந்தை வரணுங்கிறத ஆசை இருக்கும். அப்போ இது வளராமல் இருக்கும்போது இது சந்தை போடும், எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு போக்கில் தான் வந்து இது வந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன அது இதுவும் வளர்ந்து இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது அது என்ன பார்க்குது அப்படின்னா, இனிமேல் எதுக்கு நம்ம பழைய தேசிய உரிமை அந்த கோரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுடைய தேவை வந்து மங்கிட்டே வருது. இப்படி மங்கிட்டே வரும்போது ஆனால் அந்த தேவையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் இருக்கும்போது அந்த அரசியல் இயக்கத்துக்குள்ளேயும் இந்த முரண்பாடு உள்ளே வந்துடும், வந்து அது உடையறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாது. அப்படியான உடைதலில் தான் அண்ணாதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து உருவாகி வருது. இது பார்த்தீங்கன்னா அது ஆட்சிக்கு வந்து நடந்த காலம் 72 உடையுது, 74 வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கட்சிகளாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 25 ஆண்டு கால முதலாளித்துவ வளர்ச்சி போக்கில் ஏற்பட்டதை பார்த்தீங்கன்னா மூலதனம் கணிசமாக வளர்ந்துருக்கிறது. கணிசமான மூலதனம் வளர்ந்து உள்ளூர் முதலாளிகளுக்கு இந்திய சந்தையும் கணிசமாக கிடைச்சிருக்கு. இந்திய மூலதனத்தினுடைய அவங்களுடைய அங்கம்ங்கிறதும் அங்கீகரிக்கப்பட்ட அங்கமாக மாறியிருக்கிறது. இதை ஒட்டி அவங்க வந்து அவங்கள் ஏற்கனவே வீறு கொண்டு நினைச்ச விஷயங்கள், உள்ளூர் அபிலாஷைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. இதை ஒட்டி தான் வந்து உங்களுக்கு இந்த இதை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சிக்குள்ள ஒரு பிளவுங்கிறது தவிர்க்க முடியாத அம்சமாக இருக்கு. கணக்கு வழக்கு கேட்டார், அவர் தரமாட்டேன்ட்டாரு, இதெல்லாம் தற்செயல். இந்த தற்செயல்கிறதுக்கான இன்றியமையாத சூழல் வந்து இதுதான். இந்த இன்றியமையாத சூழலுடைய ஒரு தற்செயலாக தான் எம்ஜிஆர்ங்கிற ஃபினாமினா ஒரு போக்கு வருது. அது கணக்கு கேட்கறது மூலமாக அவர் வெளியேற்றப்படுகிறார், கட்சி உருவாகுதுங்கிறதெல்லாம் நடக்குது. அப்புறம் அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அப்படி அந்த கட்சி ஒரு புது கட்சியாக உருவாகும் போது அடிப்படை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுவும் உள்ளூர் விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் பார்கெனிங்க்கு அந்த கார்டை வச்சுக்க வேண்டியிருக்கு. எப்போவுமே பையில் வந்து நீங்கள் வந்து ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டே தான் நீங்கள் விளையாட வேண்டியிருக்கும். முதலாளித்துவம் வந்து எல்லா முரண்பாடும் உடனே செட்டில் ஆகிடலாம், ஆக போகல, ட்ரம்ப் கார்டு வேணும். ஆனால் ட்ரம்ப் கார்டை எப்போவுமே தூக்கி காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதுதான் அதுக்கு வந்து உள்ளூர் தன்மையை பற்றியதாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சமூக நீதிங்கிறது முதலாளித்துவத்துக்கு என்றைக்குமே எதிரானது கிடையாது. அதுவுமே அதுதான் சொல்லுது, இருக்கட்டும், ஏன்னா எனக்கு எல்லாரையும் சமமாக ஒரு சுரண்டர உரிமை வேணுங்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அண்ணாதிமுக போன்ற கட்சிகள் உருவாகுது. இப்போ கட்சி உருவாகும்போது
அப்புறம் ஸ்பெசிபிக்கா தனிநபர் போக்கு எப்படி தனிநபர் போக்கு வந்து தனிநபர் போக்கை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறோம் தனிநபர் போக்கு அவங்க எப்படி கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அஞ்சு தலைவர்கள் ஆறு தலைவர்கள் பெரியார் இருந்தாரு எல்லாரும் சமமா தான் இருந்தாங்க ஒன்னும் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கிடையாது அண்ணா இருந்த காலத்துல கூட அண்ணா தலைவர்னா இருந்தா கூட அவர் பின்னாடி எல்லா கூட்டம் அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பட் அந்த தனிநபர் போக்கை வந்து எப்படி வந்து தலை தூக்கி அங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய அரசியல் கோஷங்களில் முன்வைக்கும் பொழுது தமிழின பெருமை தமிழன் பெருமைங்கிறத ஒரு கோஷமாக முன் வச்சு கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அதே நேரத்தில் தமிழன் அடையாளத்தை முன்வைக்கும் பொழுது அவன் பாம்பெருமை தமிழகத்தெல்லாம் இதெல்லாம் கொண்டு வரணும் இப்போ கடந்த 1500-2000 வருஷம் தமிழனுடைய பழைய பண்பாடுகள்லாம் தூக்கி வந்தீங்கன்னா இதில் பிராமணிய பண்பாடு கணிசமாக ஊடுருவி இருக்கு நிலப்பிரபுத்துவம் வந்ததுமே பிராமணிய பண்பாடு தான் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது இப்போ பிராமணிய பண்பாடு அல்லாத அம்சங்களை பூரா பொறுக்கி எடுத்து கொண்டாந்து இவங்க வந்து தூக்கி நிறுத்த வேண்டியிருக்கு அது எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நிலப்பருவத்துக்கு முன்னாடி உள்ள இடங்களில் தான் பிராமணிய பண்பாடு அல்லாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது அது தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி வள்ளுவமாக இருந்தாலும் சரி மற்ற இதர அம்சங்கள் எல்லாமே நிலப்பிரபுத்துவம் வேறுன்றுவதற்கு முன்னாடி தோன்றிய இலக்கியங்கள் பண்பாட்டு அம்சங்கள் ஸோ அதை தான் இவங்க வந்து முன்னிறுத்தி பேச வேண்டியிருக்கு கம்பராமாயணத்தை கம்பரசம் கேவலமாக யோசிச்சுனாங்க ஒத்துனா படிச்சிருப்பீங்க எல்லாரும் கம்பரசம்னு ஒரு புத்தகம்லாம் வந்திருக்கு பட் அதுவும் இலக்கியம் தான் அவங்க எதை முன் வைக்கிறாங்க ஏன்னா அது வந்து பிராமணிய பண்பாட்டு கூறு உள்ளதுங்கிறதெல்லாம் நிராகரிக்கிறாங்க இதில் தொல்காப்பியம் இவங்க பேசுகிற பண்பாட்டு அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த இனக்குழு சமூகம் அன்றைக்கு இருந்த இனக்குழு சமூகத்தில் வந்து தலைவன் தலைவி இப்படி தான் அதனுடைய இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் தலைவன்கிறவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்சல்யூட் பவர் உள்ள தலைவர் கிடையாது அவர் நீங்கள் பாரி வள்ளல் பற்றி பேசும் பொழுதோ அல்லது அதை பற்றி ஒரு அருமையான ஆய்வு வந்து நம்ம பிரளயன் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த காலத்தில் அவங்க கொடுத்த தலைவன் அந்த தலைவனுக்குள்ள குணாம்சங்கள் எப்படின்னா ஒன்றா உட்காந்து சாராயம் குடிப்பான் எல்லாரோடையும் இனக்குழு தலைவன் அவர் வந்து போய் தோட்டத்தில் மட்டும் உட்காந்துட்டு யாருமே நெருங்க முடியாத ஆள் கிடையாது அந்த மாதிரி அதில் வந்து அவன் ஒரு லீட் ரோல் லீடை தான் தலைவருங்கிற ஒரு ரோலாக வந்துச்சு அந்த பண்பாட்டை கொண்டு வந்து இவங்க முதல்ல நிலப்பிரபுத்துவ பண்பாட்டு மேலே ஏற்றுறாங்க இந்திய சமூகங்கிறது வந்து 50களுக்கு பிறகு இருக்கிற இந்திய சமூகம் ஒரு அரை நிலப்பிரபுத்துவ அரை முதலாளித்துவ சமூகமாக தான் இருக்குது முதலாளித்துவ அமைப்பு முறையும் வந்துருச்சு அதனுடைய பண்பாட்டு கூறுகளும் உள்ளே இருக்குது நிலப்பிரபுத்துவ பண்பாட்டு கூறுகளும் பிரதானமாக இருக்கிறது இதன் மேலே வந்து நிலப்பிரபுத்துவத்துக்கு முந்தைய பண்பாட்டு கூறுகளை முன் தூக்கி வந்து வைக்குது திமுக வந்து முன்னாடி வைக்கிறாங்க அதுதான் தலைவன் தலைவி பண்பாடுங்கிறது இந்த தலைவன் தலைவி பண்பாட்டை அவங்க எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா சினிமா மூலமாக எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சகல கல்யாண குணாம்சங்களும் உள்ள ஒரு ஹீரோவாக தான் அவரை கொண்டு வந்து காமிக்கிறாங்க பட் அந்த ஹீரோ வந்து மற்ற ஹீரோ மாதிரி கிடையாது கமல் எம்ஜிஆர் ஹீரோ மாதிரி கிடையாது அவர் தமிழின பெருமை பேசக்கூடிய ஹீரோவாக இனப்பெருமை பேசுகிற ஹீரோவாக இருப்பார் அவர் சார் ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க வெறும் தனிநபர் ஹீரோ மாதிரி ராம்போ மாதிரி வரல அவர் ஒரு இனப்பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் வந்து எம்ஜிஆர் வந்து முன்னிறுத்தப்படுகிறார் இப்போ இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு நிலப்பிரபுத்துக்கு முந்தைய பண்பாட்டு விழுமியங்களை அரை நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ சமூகத்தின் மேலே ஏற்றியதில் எப்படி அது வந்து அது வந்து டெவலப் ஆகி வருது அப்படின்னா ஒரு தனிநபர் துதிபாடுங்கிற ஒரு வளர்ச்சி போக்காக தான் வந்து டெவலப் ஆகி வரும் அது மெல்ல மெல்ல தனிநபர் துதிமாடாக ஒரு இது ரெண்டையுமே கம்பைன் ஆன ஒரு விஷயத்தில் தான் வந்து அதிமுக உடையதுங்கிற திமுக உடஞ்சி அதிமுக உருவாகும் போது உங்களுக்கு வந்து பிரதேச முதலாளிகளுடைய அபிலாஷைகள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உத்திக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியாகவும் பண்பாட்டு தளத்தில் இது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் புகுத்தின ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக வந்த தனிநபர் துதிபாடு கலந்த ஒரு கலவையாகத்தான் ஒரு கட்சி உருவாக முடியும் அப்படிதான் அதிமுகங்கிற கட்சி வந்து உருவாகியிருக்கு அதில் ஒரு நபர் தான் தான் ஒருத்தர் தான் ஒன்று மற்ற எல்லாரும் ஜீரோ அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக அறிவித்து வந்த ஒரு கட்சியாக வருது இந்த வளர்ச்சி போக்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதலாளித்துவ வளர்ச்சி போக்கு 1990 இன்னொரு மாற்றத்தை அடையுது உலகமயமாக்கல் கட்டத்துக்கு போயிருது இப்போ இந்தியாவில் பிரதேச முதலாளிகள்ங்கிறவங்க அவங்க அபிலாஷிகள் இபிலாஷிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கி போச்சு ஒன்றும் தேவையே கிடையாது ஆனாலும் பிரதேசத்தன்மை உள்ள கட்சிகள் இப்போ இதோட நிற்கிது இவங்க எல்லாம் ஐக்கியமாயிட்டாங்க இந்திய
சர்வதேச நிதி மூலதனத்தோடையும் இந்திய மூலதனத்தோடையும் ஐக்கியமாயிட்டாங்க. இனிமே இவங்கள போய் வந்து லோக்கல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்கிறது வேற விஷயமே இல்லையா. அவங்க மற்ற இடங்கள்ல என்ன கட்சி செய்தோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. கோரிக்கைகள் இதெல்லாம் இருக்கு. தொடருது மிச்ச காலியான பெருங்காய டப்பா மாதிரி சில விஷயங்கள் தொடருது. அவ்வளவுதானே வழி, அதுக்கு மேல ஒன்றும் அது கிடையாது. ஆனால் பண்பாட்டு தளத்தில் இந்த கட்சியினுடைய பண்பாட்டு விஷயங்கள் என்ன, தனிநபர் துதிப்பாடுங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த இன்றியமையாத சூழலில் தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்தடுத்த கட்டமாக அந்த கட்சி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. அவர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் மக்களை அணிதிரட்டுறதும் மக்கள் மனசை வென்றெடுப்பதும் மக்கள் அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமாக திரண்டு போய் நிற்பதுங்கிறதுங்கிறதுங்கிறது உங்களுக்கு இந்த இன்றியமையாத சூழ்நிலை உருவாக்கிய தற்செயல்கள் தான். முட்டப்படுவது இட்டப்படுவது எல்லாமே வந்து இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த பிரச்சனைகளை விலக்கி பிரித்து அதுலேருந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து வர்றாங்க. இப்படி இந்த போக்கில் வந்து இது வந்து இயல்பாக அவர் நடந்த ஒரு போக்கு. இடதுசாரிகளுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் வந்து இடதுசாரிகள்லாம் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை நான் சொல்லும்போது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தோன்றியது அவங்களுடைய அங்கம்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் அறிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கு. கம்யூனிஸ்டுகள்னால் யாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் தொழிலாளி வர்க்க நலனை தவிர வேற எந்த நலனும் இல்லாதவர்கள். ரெண்டாவது எங்கெல்ஸ் அதில் அழகாக எழுதியிருக்காரு. ரெண்டாவது வந்து அது பின்னாடி ஒரு புத்தகம் வந்து கம்யூனிசம் என்றால் என்னங்கிற புத்தகத்திலேயே வந்து அதுக்கான விளக்கம், அதை தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையாக மாத்துறாங்க. முதல்ல எங்கெல்ஸ் தான் டிராப்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் வெளிப்படையாக அறிவித்து தெரிவிக்கிறாங்க. இந்த சமூக அமைப்பு மாற்றப்பட வேண்டியது, தூக்கி எறியப்பட வேண்டியதுன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் என்பது உருவாகுது, தமிழ்நாட்டில் உருவாகி அது வந்து கம்யூனிஸ்டில் இருந்தாலும் இல்லாட்டாலும் வர்க்க போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அடிநீரோட்டமாக வர்க்க போராட்டம்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வர்க்கம் வந்து இன்னொரு வர்க்கத்தை எதிரான நலனுக்கு, ரெண்டு எதிரெதிரான நலன் உள்ளது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல கால் பதிச்சு அதை வந்து அழிக்க பார்க்கும், அது ஒரு இடத்துல கால் பதிச்சு இதை வந்து நசுக்க பார்க்கும். இந்த தள்ளு முள்ளுங்கிறது அடிநீரோட்டமாக எப்பவுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வில் அந்தந்த கட்டத்தில் உள்ள தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வர்க்கங்கள் வந்து உத்தியை தீர்மானிச்சுக்கும். இதெல்லாம் இயல்பாக நிகழ்ந்து வர போக்கு தான். ஸோ இயல்பான இதில் துண்டா வெளியேந்து ஒரு குழு வந்து, ஒரு எலைட் குழு வந்து உருவாயுது. அது வந்து தன்னை முதலாம் தொழிலாளி வர்க்கத்தோடு அடையாளப்படுத்தியது, தொழிலாளி வர்க்க நலனுக்காக நிற்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லுது. சொல்லும் பொழுது தொழிலாளி வர்க்கம் எப்படி பார்க்குதுன்னா, அதனுடைய தன்மை, அதனுடைய வளர்ச்சி கட்டம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தில் மெஜாரிட்டி கிடையாது, ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான சூழ்நிலை கிடையாது. ஸோ அது முழுக்க முழுக்க இவங்க பின்னாடி நிற்கிறதுங்கிறத விட இவங்களையும் பயன்படுத்திக்கணும், அதை பயன்படுத்தி தன்னோட வர்க்க போராட்டத்தை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்த முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளே நின்று போராடக்கூடிய ஒரு உத்தியை தான் நம்ம இப்போதைக்கு கடைப்பிடிக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் பெரும்பகுதியான தொழிலாளி வர்க்கம், தொழிலாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக திராவிடர் கட்சிகள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஸோ அவங்க சான்ஸ் கிடைக்கும்போது தொழிற்சங்கத்திலேயே நீ வந்துக்க, நீ அரசுக்கு போகணுமா, உன்னால் காரியம் சாதிக்க முடியாதுப்பா, வேணாம்ப்பா அப்படின்றாங்க. இப்படி தான் வந்து வெளிப்படையாகவே அவங்க சொல்ல, அதுக்காக வந்து தொழிலாளி வர்க்கத்திற்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான உறவு வந்து ஒன்றும் துண்டிச்செல்லாம் போயிடல. அவங்க பண்ணுற உத்திங்கிறது வேற, நான் கம்யூனிஸ்டுகள் கடைபிடிக்கிற வெளிப்படையாக அறிவித்து செயல்படுவதுங்கிறது வேற. இது ரெண்டையும் டைனமிக்காக இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று கேப் இருக்குது, அதாவது ஐடென்டிஃபை பண்ணியாகணும். அதுக்காக இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து முக்கியமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை அனலைஸ் பண்ணணும், இது என்னுடைய கருத்து தான். இதுக்குள்ளே நிறையா சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்ன கருதுகிறேன், நான் ஏன் இப்படி சொல்கிறேங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் அளிக்க முடியும். என் நான் படித்த அடிப்படை நூல்களிலும் நான் என்னுடைய புரிதல்களிலிருந்து வந்த இதுதான். இது இந்த அடிப்படையில் நான் ஜெயலலிதாவை ஒரு சமூக அரசியல் போக்காக தான் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி என்பது வந்து ஒரு மூன்று குணாம்சங்களை கொண்டதாக இருக்குது. முதலாளிகளுக்கான ட்ரம்ப் கார்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேச தன்மைங்கிற ஒரு விஷயத்தை முழுசுமாக மறையலை. அதே நேரத்தில் இவர்கள் எல்லாருமே அகில இந்திய முதலாளிகளோடையும் உலக முதலாளிகளோடையும் ஐக்கியமாகிக்கிட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதோடு சேர்ந்து தனிநபர் பண்பா துதிப்பாடுங்கிறத உள்ளே கிடைக்க தூக்கி வச்ச ஒரு நிறுவனமாக அது வந்து வளர்ந்து நிற்கிது.
பாக்கல நான் பார்த்தது வந்து ஏன் அடிமட்டத்தில் ஒரு நிகழ்வு போக்குகள் சில விஷயங்கள் இருக்குது அது வந்து மேலே வந்து என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அதுக்கு இதுக்கான உறவை பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன் ஸோ இது பேசும் பொழுது இதில் அடிப்படையில் நான் வந்து எல்லாமே வந்து ஒரு இயங்கியல் ஆய்வு முறையில் தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த இயக்கவியல் ஆய்வு முறைன்னு போது ரெண்டு இதுக்கு நடுவிலான உறவு வந்து இயக்கவியல் உறவு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து தீர்மானிக்கும் அடிக்கட்டுமானமான பொருளியல் அம்சம்தான் மேல்கட்டுமான பண்பாட்டு அம்சங்களை தீர்மானிக்கும் அதே நேரத்தில் பண்பாட்டு அம்சங்கள் வந்து பொருளிய உற்பத்தி அமைப்பு முறையில் ஒரு செல்வாக்கும் செலுத்தும் அது இல்லாமல் வந்து கீழே மாற்றங்கள் நடக்காது அப்படியே இல்லை ஸ்டேக்னேட் ஆகி போகும் ஸோ பொருளியல் தளத்தில் ஏன் மாற்றங்கள் நடக்குதுன்னா பண்பாட்டு அம்சங்கள்லேருந்து வரக்கூடிய செல்வாக்கினால மாற்றங்கள் நடக்குது இதுதான் நான் பார்க்குறேன் ஆனால் எப்படியா இருந்தாலும் அங்கே பண்பாட்டை மட்டும் சில பேர் மாற்றி எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம்னு நினைக்கிறாங்க அது நடக்காது பொருளியல் அம்சங்களோட நடந்த மாற்றங்களில் தான் பண்பாட்டு அம்சங்கள் மாறும் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து நான் இந்த உறவுகளுக்கு உள்ள விஷயங்கள்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய அரசியல் ஒத்திங்கிறது வந்து அவங்க புரிதல் அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க ஸோ இதை உடைக்கிறதுங்கிறது என்ன நம்ம உள்ளே போகிற முடியல இப்படி வலுவான ஒரு கோட்டையாக உட்காந்துருக்கு திமுக நம்ம உள்ள போறணும்னா அதை உடைச்சோம்னா நமக்கு இடம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க அதுல ஒன்றும் தப்பு எனக்கு இருக்க மாதிரி தெரியல இன்னொரு கட்சி உடையும் போது உங்க தலையிடுங்கிறது வந்து தொழிலாளி வர்க்க நலன் அதன் மூலமாக முன்னெடுத்து செல்ல முடியுமா இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்த முடியுமா இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் உடைப்புலாம் நம்ம யாரும் தலையிடலை அதுல ஒன்றும் தேரலான்ங்கிற முடிவுக்கு வந்து எல்லாருமே வந்த பிறகு திருப்பி திமுக அதிமுக ரெண்டாம் வந்து ஜே அணி ஜா அணிலாம் உடையும் போது உள்ள போந்து அதுக்குள்ள அரசியல் பண்றதுக்கெல்லாம் யாரும் யோசிக்கல அது என்னதான போட்ட இந்த போக்கு வந்து செட்டில் ஆடி இப்ப யாருமே பேசுறது இல்லை பாருங்க சசிகலா வந்தா என்ன எது வந்தா என்னன்னு திடீர்னு இந்த அம்மா தீபா வந்து போட்டாலாம் போட்டு எல்லாம் ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்ல முடியாது திடீர்னு அது கூட வந்து நிக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு தனிநபர் முகம் வேணும் இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உள்ள ஒரு ஆளு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இது வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இடம் வந்து அந்த மூஞ்சி என்னங்கிறத தான் தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த இடத்துல ஃபில்லப் பண்ண வேண்டிய ஃபேஸ் வந்து என்னது தீபா ஃபேஸா சசிகலா ஃபேஸாங்கிறதெல்லாம் அது இதுலலாம் நம்ம போய் தலையிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கம்யூனிஸ்ட்கள் வந்து இதுக்குள்ளே தலையிடுறது இல்லை இப்போ அது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துக்கிட்டாலும் பிரதானமாக அதனுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை தொழிலாளி வர்க்கத்திலேருந்து வந்தவங்க தான் அதனால் தொழிலாளி வர்க்கத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்க நலனை அந்த கட்சி பிரதிபலிக்கிறதா வெளிப்படையாக அறிவிச்சுக்கிட்டு அந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தொழிலாளி வர்க்கம் என்பது வந்து அது தனியாக இருக்கு அதுவும் இதுவும் ஐக்கியமாகலை அதுக்கு ஏதோ ஒரு கேப் இருக்கு அது ஏன் ஐக்கியமாகலைங்கிறத ஒரு பக்கத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்களில் ஒரு காரணமாக அது வந்து முதலாளித்துவ அமைப்பு முறை இன்னும் முழுசுமாக வளர்ச்சி அடையாத கட்டத்தில் அது நடத்தக்கூடிய வர்க்க போராட்டத்தில் அது தேர்ந்தெடுக்கிற உத்தியானது அன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய வர்க்கங்கள்ல வந்து சுரண்டப்படும் வர்க்கங்கள்ல மெஜாரிட்டி வர்க்கங்களை பூரா திரட்டி வச்சிருச்சே அது முடியல இல்ல இங்க வெறும் நீங்க வந்து தொழிலாளி வர்க்கம் மட்டும் நம்ம பாக்குறோம் விவசாய வர்க்கம் மற்ற நிறைய சுரண்டப்படும் வர்க்கங்கள்லாம் இருக்கு அந்த அடிமட்ட வர்க்கங்கள் எல்லாம் வந்து நீங்க அடிப்படையா அவங்களால வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் இங்கேயும் அந்த ப்ரோக்ராம் இருக்கு அதுல சக்சஸ் ஆக முடியல அதுதான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு தோழரோட கொஸ்டினுக்கு வந்துடுறேன் வந்துட்டு அப்புறம் அவருக்கு தோழர் வந்து இந்த பண்பாட்டு தளத்துல அவர் அழகான அந்த கேள்வி வந்து நான் வந்து வந்து வேற வடிவத்துல சொல்றேன் அதாவது மேல்மட்டத்தில் நடத்தக்கூடிய மாற்றம் பண்பாடுங்கிற தளம்ங்கிறது மேல்மட்ட தளம் பொருளியல் தளம்ங்கிறது அடித்தளம் ஸோ மேல்மட்டத்தில் ஏதாவது முயற்சி எடுத்து ஒரு 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 சித்து வேலையை செஞ்சு மாற்றங்களை கொண்டு வந்துட முடியுமா அப்படித்தானே இவங்க எல்லாமே திமுக அதிமுக இந்த கட்சிகள் எல்லாமே பண்பாட்டு தளத்தில் இயங்கக்கூடியதானே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு ஸோ அதில் தான் வந்து இந்த
ஜல்லிக்கட்டை தூக்கி ரொம்ப அதிகமாக பிடிக்கிறதும் தமிழன் தமிழன் பண்பாடு அப்படிங்கிற விஷயங்களையும் வேகமாக முன்னிறுத்தி கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த பழைய அம்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த தமிழின பெருமை அந்த அம்சங்களெல்லாம் எதுவுமே வந்து ட்ராப்லாம் ஆகலை. அது அவங்க அதையும் உயர்த்தி பிடிச்சி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள் இதில் வந்து கேரளா மேற்கு வங்காளத்தில் தோழர் கேட்ட மாதிரி இந்த பண்பாட்டு அம்சங்களை வாழ்க்கைகள் வந்து அவ்வளோ முக்கியமாக முன்னுக்கு நிறுத்துறது இல்லை. பொருளியல் அம்சங்கள் தான் முக்கியமாக முன்னுக்கு நிறுத்தி அந்த சமூகத்தில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. இங்கே இதை உடச்சிட்டு நீங்கள் பொருளியல் அம்சங்கள் தான் முக்கியமானதுங்கிறத ஏற்படுத்த முடியல, என்ன காரணங்கிறதா நீங்கள் கேட்குறது கரெக்டாக எனக்கு பதில் தெரியல. நீங்கள் வந்து மேற்கு வங்கத்தை பற்றி தானே கேட்குறேன். ஜெயல தூளர் அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து நான் தான் சொன்னேன்னே ஒரு மூஞ்சி தான் வேணும். அந்த மூஞ்சி வந்து எதுவாக வருதுங்கிறது வந்து போராட்டத்தில் தான் தீர்மானிக்க போகணும். இப்போ ஜெயலலிதா வந்து ஆரம்ப கட்டத்தில் வரும்போது 89 நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா? ரெண்டு அணியாக தான் உடஞ்சிச்சு, ரெண்டு அணியாக உடஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் பின்னாடி இருந்த மூத்த தலைவர்களில் 90% ஜெயலலிதாவுக்கு எதிரானவர்கள் ஜானகி அணியில் தான் இருந்தாங்க. அந்த அமைச்சரவை முழுவதுமே ஜானகி அணியில் தான் இருந்துச்சு. வெறும் நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன் 4 மட்டும் இங்கே வந்தாங்க. மிச்சம் எல்லாருமே வீரப்பன் தலைமையில் தான் அங்கே இருந்துச்சு. வீரப்பன் இவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. இதையுமே இவங்க 4 ஒரு 6 ஒரு வருஷத்துலேயே வெளியே போயிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையுமே இந்த அம்மா உதிர்ந்த ரோமங்கள்னு சொல்லி அனுப்பிடுச்சு. ஆனால் எப்படி எல்லாம் மீண்டும் ஒன்று ஒன்றா சேர்ந்து அது கன்சாலிடேட் ஆகி ஒரே கட்சியாக மாறுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். கடைசியில் வந்து மாறினது ஜெயலலிதா. எல்லாத்தையுமே அவங்க ஜெயலலிதாவாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு தேவை இருக்குது, அப்படி ஒரு தேவை இருக்குது, அப்படி ஒரு கட்சியாக அது வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது அடிப்படையில் தான் வருது. அந்த அந்த பிளாங்க் ஸ்பாட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எம்ஜிஆருங்கிற பிளாங்க் ஸ்பாட்டை எடுத்துகிட்டு இன்னொரு பிளாங்க் ஸ்பாட்டு ஒரு இடத்த ஒரு மூஞ்சியை வந்து பூத்துறாங்க. இப்போ ஜெயலலிதாங்கிற பிளாங்க் ஸ்பாட்டு அந்த மூஞ்சி போயிடுச்சு, இன்னொரு மூஞ்சியை பூத்த போகிறாங்க. என்ன பூத்த போகிறாங்கன்னு முட்டி நல்லி ரெண்டு பொம்மை உள்ள நுழையுது. உள்ளே நுழைஞ்சி ஒரு பொம்மை உடஞ்சி ஒரு பொம்மை தான் அங்கே போய் வந்து உட்காரப்போகுது. அதுதான் நடக்கும். ஸோ இது ஆரம்பிக்குது, வீக்காக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஜெய்பாங்கிற கேஸு வீக்காக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சக்ஸஸ் ஆகாமல் என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து அது வலுவாக ஸ்தாபன அமைப்பு முறை பூரா அவங்க கையில் இருக்குது. சசிகலா கையில் இருக்கிறதுனால அவங்க ஷிஃப்டாக வந்து எம்ஜிஆர் அந்த அம்மா இறந்து போனதுமே மாவட்ட கமிட்டிகள் எல்லாத்துலேயுமே தீர்மானம் நிறைவேற்றி அப்படி இப்படி கொண்டு வந்து லாஜிக்கலாக வந்து அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்போ கூட வந்து அவங்க பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தீர்மானம் லீகல்லாம் ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா 2011 வெளியே தள்ளியிருக்கு. வெளியே தள்ளிட்டு திருப்பி வந்து 12 வந்து 2012 வந்து 6 கழித்து உள்ளே எடுத்துருக்கு. அந்த ஜூன் மாதம் தான் முடியுது, மே மாதமாக என்னமோ முடியுது. அது வரைக்கும் பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பே இல்லை, பொதுச் செயலாளர் பணியை செய்வார் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் போட்டிருக்கேன். கோர்ட்லலாம் பார்த்தா ஒன்றும் எழுகப்படாது. அதம்மா உள்ளவே சேரலை அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அது உட்காந்துருக்கு. எத்தனை பேப்பரில் அது கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோ தெரியாது. நீங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்தால் தான் தெரியும். அது போய் ஆவணத்தை கொடுங்க, அம்மா அந்த உள்ளே சேர்த்துக்கிட்டாலும் எழுது. எல்லாம் தனிநபர் கட்சி தானே, யார் எழுதுனா என்ன என்ன இதுக்குள்ளெல்லாம் போய் விவாதம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அங்கே வந்து ஒரு முட்டை மண்டை இருக்குது, அந்த மண்டையில் எந்த மண்டையை கொண்டாந்து உள்ளே பூத்த போகிறாங்கிறதா. அது சசிகலா மண்டை தான் இப்போ பிரதானமாக வந்து இடத்த ஆக்கிரமி பண்ணி உட்காந்துருக்கு. இன்னொரு கொண்டு வந்து இருக்குன்னு பார்க்குறேன். இது ரெண்டு திணிச்சாலும் குலாம்சங்களில் அந்த கட்சியினுடைய எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அதே தான் இருக்க போகுது. இது நமக்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதில்? அது அதை நான் வந்து நீ கட்டுரையில் எழுதியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து உங்களுக்கு இந்த எதிர்ப்பு ஓட்டுங்கிறது எதுலேருந்து செயலா எதுலேருந்து உருவாகி வருது? ஒரு கட்சி ஆட்சி நடத்தி 5 காலத்தில் அந்த முதலாளித்து உற்பத்தி முறையில் ஏற்படக்கூடிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி எதுலேருந்து உருவாது அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த உற்பத்தி அமைப்பு முறை ஏற்படுத்தக்கூடிய சுரண்டல்னால மக்கள் மீது திணிக்கப்படும் துயரங்கள். இந்த துயரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து அந்த அந்த அரசை மாற்றுவதுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அகெயின் அரசை மாற்றுவதுங்கிறது அந்த அரசு அமைப்பை தூக்கி எறிப்பதுங்கிற முடிவுக்கு வரல. அகெயின் தீர்வை வந்து எதுக்குள்ளேருந்து பார்க்குறாங்கன்னா முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேயே தீர்வை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மாற்றாக எது தன்னை முன்னிறுத்தி நிற்கிதோ அதுதான் ஜெயிச்சு வரும்.
அதுதான் வருது. இந்த சட்டகத்துக்குள்ளேயே தீர்வு காணுவதுங்கிறது மாற்றா நிற்கிற கட்சி தான் வந்து நிற்க முடியும். நம்மளும் வந்து முதலாளித்துவ சட்டகத்துக்குள்ளேயே ஒரு மாற்றுங்கிறத போஸ்ட் பண்ணி காமிச்சு நிறுத்த முடியும். அப்படிதான் பெங்கால் கேரளாலாம் நிற்கிறாங்க. நம்ம வந்து ரெவல்யூஷன் பத்தி சொல்லி நாங்கள் பெங்கால் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் சோசியலிச அரசாங்கங்கிறதெல்லாம் சொல்றது கிடையாது. முதலாளித்துவ அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். அதனால இதுல வந்து அப்போ இது முதலாளிகளுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அவர்கள் வந்து அவர்களுடைய கோபம் முதலாளிகள் மேல திரும்பாம திமுக மேல திரும்பும், அப்புறம் அதிமுக மேல திரும்பும், அப்புறம் திமுக மேல திரும்பும், அப்புறம் அதிமுக மேல திரும்பும். மாற்றி மாற்றி இந்த ரெண்டு அரசாங்கங்களும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அடிப்படையில் இந்த உற்பத்தி அமைப்பு முறை அது கொண்டு வர்ற துயரம், அது திணிக்கக்கூடிய சுமைகள் இதெல்லாம் வந்து பின்னுக்கு போய் மறைஞ்சு போய் பின்னுக்கு போய் வெளி தெரியாம ஆக்கிறது. ஸோ ரொம்ப வசதியாக இருக்குது. ரெண்டு கண்டெண்டிங் பார்ட்டிஸ் ரொம்ப அக்ரஸிவாக ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு கட்சி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ரொம்ப சப்மிசிவாக சண்டை போட்டுக்கிட்டு கட்சி இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அது வந்து என்ன ஆகும், சப்மிசிவாக சண்டை போடும்போது மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அதுலேருந்து மறந்து கீழே தான் பொருளியல் தளத்தில் தான் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்ம பிரச்சனைங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது இல்லாமல் பண்பாட்டு தளத்தில் இந்த அடி அக்ரஸிவாக சண்டை போடக்கூடிய ஆக்ரோச சண்டை நடக்கிறத தான் பார்க்கணும். எப்பவுமே சுவாரஸ்யம் உங்களுக்கு எங்கே இருக்கும், குத்து சண்டை குஸ்தியில் தானே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறீங்க. யாராவது கோல்ஃபை பார்க்குறீங்களா, டொப் டொப்புன்னு ஒரு பந்தை அடிச்சுக்கிட்டே இருப்போம், அது எங்கேயோ ஒரு குழியில் போய் விழும். வேடிக்கை பார்க்குறது யாராவது போகலாமா அங்கே போய், ஒன்று அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு எலைட் கூட்டம் தான் இருக்குது இல்லையா. ஆனால் குத்து சண்டை நடக்கும்போது எப்படி ஆக்ரோசம் இருக்குது, எப்படி கூட்டம் ஆர்ப்பரித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, அது மாதிரி தான் இதுவும். அவங்க ரோல்லாம் போயிடுச்சுங்க. அதாவது வந்து எப்பவுமே நம்ம வந்து டிஸ்கிரீட்டுக்குள்ள காம் மார்சியை வந்து ரெண்டு டிஸ்கிரீட் பைனரிக்குள்ள என்றைக்குமே சிக்காது. இதுவா அதுவா அப்படிங்கிறதுக்குள்ள மார்சி என்றைக்குமே பேசினது கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு பைனரிக்கு நடுவில் நடக்கக்கூடிய போராட்டத்தை நம்ம வந்து அதிகமாக பேசுகிறோம். இதுக்கும் அதுக்கும் நடக்கக்கூடிய நடுவில் போராட்டத்தை பேசுகிறோம். நீ என்னை ஆதரிக்கலையா, நீ பாகிஸ்தானுக்கு போ, உனக்கு தேசப்பற்று இல்லை அப்படிலாம் சொல்ல அப்படிங்கிற வாதம் இருக்குல்ல, பைனரிக்குள்ளே தள்ளுது. ஏகாதிபத்தியம் வந்து ஈராக் மேலே படையெடுத்த போது என்ன, ஈராக் மேலேயும் ஆப்கானிஸ்தான் மேலேயும் படையெடுத்த போது என்ன, என் பக்கம் நில்லு இல்லை நீ தீவிரவாதம் பக்கம் நில்லு அப்படின்னு தானே வந்து புஷ் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பைனரிக்குள்ளே வந்து நம்ம வந்து போகிறதே கிடையாது. சமூக அமைப்பு வந்து இதுக்கும் அதுக்கும் இது அல்லது ஜம்ப் ஆகி அதுங்கிறது கிடையாது. இதுக்கும் அதுக்கு நடுவுல விஷயங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எது பிரதானமாக இருக்குங்கிறத பார்த்து தான் சொல்ல போகிறோம். இந்தியாவில் முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு முறை அப்படின்னு சொல்லும்போது பிரதானமாக அதுதான் இருக்குது. இந்தியாவில் நடத்தக்கூடிய மொத்த ஜிடிபி, நாட்டுடைய மொத்த ஜிடிபி இருக்கு இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களும் உழைத்து அவர்களுடைய அதனுடைய கூட்டுத்தொகை தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த உழைப்பு வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறை மூலமாக வந்த பண்டங்களா, முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு முன்னாடி உள்ள உற்பத்தி முறை மூலமாக படைத்த பண்டங்களா அப்படின்னு நீங்க நுணுகி ஆராய்ந்தா அதுல கணிசமான பகுதி முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு முறை மூலமாக உற்பத்தி செய்த பண்டங்கள்ங்கிறதுனால இதை முதலாளித்துவ அமைப்பு முறைங்கிற சொல்றோம். இப்படி சொன்னதுனால மற்ற உற்பத்தி அமைப்பு முறை இங்க இல்லைன்னு ஆயிராது. அதே மாதிரி பிரதேச முதலாளிகள் அப்படின்னு சொன்னா இங்க பிரதேச முதலாளிகளும் இருப்பாங்க, குட்டி முதலாளிகளும் இருக்காங்க, சிறுவீத முதலாளியும் இருப்பாங்க, பெரிய முதலாளிகளும் இருப்பாங்க. ஆனால் மூலதனம்ங்கிறது சமூக மூலதனம், இந்திய சமூக மூலதனம்ங்கிற ஒரு பெரிய நதி இருக்கு இல்லையா, அது பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியை வந்து அதுலேருந்து விளக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்த பகுதிகள் எல்லாம் இணைக்கப்படுது. இணைக்கப்படும்போது அதுலேருந்து ஒதுங்கின சில கூறுகள்லாம் இருக்கும். அந்த கூறுகள் எல்லாம் அப்பப்போ கோஷம் எழுப்பி கொண்டே இருந்தால் கூட இது வந்து மொத்தமாக உல சர்வதேச நிதி மூலதனமும் இந்திய மூலதனத்து பெருமூலதனமும் சேர்ந்த ஒரு அதனுடைய ஒரு அங்கத்துல தான் தமிழக மூலதனம் இருக்கு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி போது ஒரு ஒரு பகுதி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இதுல இருந்து விளக்கப்பட்ட சில சில துண்டுகள் துகர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து சிறிது சிறிய அளவில் இருப்பதனால அப்படி சொல்றேன். அதனால அது இல்லைன்னு சொல்லலை. அப்பனா இந்த பெருமீத மூலதனமும் நில சர்வதேச நிதி மூலதனமும் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சங்களாக வந்து நிற்கும்.
இவங்களுடைய தீர்மானிக்கும் சக்தி என்பது குறைந்து விட்டது கிடையாது. சோ அது இவங்களுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துறதா வந்த சர்ஃபேஸ்ல வந்த அரசியல் கட்சிகள் ஜம்ப் ஆகி அதுக்கு போயிருச்சு. அதனுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துறதா தான் போய் நிக்க முடியும். அப்படிதான் மாற்றங்கள் வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல வர்க்க ரீதியா பேசினா நீங்க தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து வெளிப்படையா வர்க்கம் பத்தி பேசுது, மத்தவங்க வர்க்கத்தை பத்தி பேசுறது இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க தொழிலாளி வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறோம், தொழிலாளி வர்க்கத்தை மட்டும்தான் பேசுது கம்யூனிஸ்ட்கள்ங்கிறது. இன்னும் நீங்க கம்யூனிஸ்ட் அறிக்கையை படிச்சீங்கன்னா அவங்க விவசாய வர்க்கத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் சொல்றது கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் சுரண்டப்பட வர்க்கம், விவசாய தொழிலாளர்களும் சுரண்டப்பட வர்க்கம், அவர்களெல்லாம் வந்து தேர்த்து ஒரு மெஜாரிட்டியை உண்டாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது. சமூகத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதுக்காக அதை பார்க்குற வழியே முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொழிலாளி வர்க்கத்தை பட்டு மத்தியும்தான் பேசி அதனுடைய நலனுக்காக நிற்கிற கட்சி தான். அந்த நலனை முன்னெடுத்து செல்வதற்கு இதர சுரண்டப்படும் வர்க்கங்களை அணி திரட்டி சேர்த்துக்கலாம். ஆனால் பூஷ்வா கட்சிகளுக்கு அப்படி ஒரு வர்க்க பார்வையெல்லாம் கிடையாது. அப்படி இல்லைங்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் முடிவை எடுக்க முடியாது. அவங்க கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள், அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் யாருக்கு பயன் அளிக்குதுங்கிறதுலேருந்து தான் அந்த கட்சியினுடைய வர்க்கத்தன்மையை நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1970களில் இந்த திராவிட கட்சிகள் வைத்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தனி நாடு, கொடியை தவிர எனக்கு வந்து இது இது, அப்புறம் வந்து வெளியூர் பிராமியாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் ஒரு பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. டால்மியாங்கிற ஒரு வட இந்திய முதலாளி வந்து இது சிமெண்ட் தொழிற்சாலை நடத்துறாரு, கரெக்டுங்களா? அந்த முதலாளி இந்த விட்டு ஊரை விட்டு போனோம், டால்மியாபுரம் வேண்டாம் பேர, கள்ளக்குடின்னு பேரை மாத்து, கள்ளக்குடி என்ன இப்ப கள்ளக்குடி பேரை மாத்திட்டாங்க, டால்மியா அங்க போனா இன்னைக்கு போங்க, நானே பார்த்திருக்கேன் டால்மியாபுரம்ங்கிற ரயில் நிலையம்னு பார்த்திருக்கேன். இப்ப கள்ளக்குடின்னு ரயில் நிலையம் தான் இருக்கு, டால்மியாபுரம்ங்கிற ரயில் நிலையம் கிடையாது. என்ன மாறி இருக்கு? இதெல்லாம் ஒன்றும் மாறலை. இப்போ வர்க்கத்தன்மைங்கிறது வந்து வர்க்கத்தன்மை அந்த அவங்க வச்ச கோரிக்கைகள், 70களில் வச்ச கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, பிரதேச முதலாளிகள், பிரதேச முதலாளிகள் அவர்கள் இதர பகுதி மூலதனத்தோட முட்டி மோதி பேரம் பேசுவதற்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கு. இவங்க கொள்கைகளாக பிரகடனப்படுத்தினது, இவங்க ஆட்சி அதிகாரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், இது ரெண்டுமே ஒத்து போகுது. அதுலேருந்து நம்ம இவங்க வர்க்க நலனை பின்பற்ற இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி நீ இப்படி செய்ய அப்படி செய்யி அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது வந்து அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளியோ, அந்த இதில் ராஜபாளையத்தில் ஒரு ராம்கோ சிமெண்ட்டு அந்த முதலாளியெல்லாம் வந்து கருணாநிதியும் இவங்க பார்த்து எனக்கு டால்மியாக தான் போட்டிக்காரனாக இருக்கான், அவனை அடித்து வெளிச்சு விழு நீ கத்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுனதாவோ, அப்படிலாம் நம்ம வந்து நேரடியாக எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படி பேச பார்க்க முடியல. ஆனால் இது யாருக்கு நலன் பயக்குதுங்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க எல்லாம் வந்து கார்டல் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, சிமெண்ட் கம்பெனிகள் எல்லாம் அவங்க உற்பத்தி இன்றைக்கி வந்து 300 ரூபா ஒரு மூட்டை வைக்குது, உற்பத்தி விலை எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? 50 ரூபாயா 60 ரூபாய்க்கு மேலே போகாது. ஸோ அப்போ இவங்க கார்டல் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, போட்டி எங்கே, முதலாளித்துவ போட்டி அங்கே நடக்குது. இப்போ நான் ஒரு புது முதலாளி வர ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை எல்லாம் கார்டலில் இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு ஈஸி, சந்தை வந்து இருக்குது, முதலாளித்துவ சந்தையை சிமெண்ட்டுக்கான சந்தை வரத்தை விட இது தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் புதுசாக ஒரு முதலாளி வரான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக அவன் சந்தையை கைப்பற்ற முடியும். எப்படி கைப்பற்றலாம், இவங்க 300 ரூபா விற்கிறாங்கன்னா நான் 250 ரூபாய்க்கு விற்கிறேன்னு விற்கலாம், அல்லது 200 ரூபாய்க்கு விற்கலாம், விற்றா சந்தைக்கு அவனுக்கு சந்தை கிடைக்கும். சந்தை கிடைக்கும் போது அவன் என்ன ஆகும், நாளடைவில் 50 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு 200 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு விற்று 150 ரூபா லாபம் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த காற்றலோட இணைஞ்சு 250 ரூபாய் விற்றுக்கலாம். நம்ம மூணு பேர் நம்மளாம் எல்லாம் சேர்ந்து எப்பவுமே தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம உற்பத்தியை மட்டுப்படுத்தி வச்சுப்போன்னு முடிவெடுத்து வச்சுக்கிறோம், அதில் போய் இணைய மாட்டானா? சரி, அவங்களுக்கு அதுதான் பிரதானம். இதெல்லாம் படியில்லைன்னா உடனே அரசியல் தளத்துக்கு வராங்க, திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகள், பிராந்திய கட்சிகள் இதெல்லாம் வராங்க. அடிப்படையில் இது எல்லாத்தையுமே தீர்மானிப்பது முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு முறை
முதலாளித்த உற்பத்தி முறை இயங்கும் இயக்க விதிகள் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது பொருளியல் தளத்தில். ஆனாலும் ஆனாலும் பண்பாட்டு தளத்தில் அது வந்து ஒரு பண்பாட்டு தளமானது இதை சேர்க்குது. ஏன்னா எப்படி சந்தையை வந்து தீர்மானிப்பது, சந்தை தான் இவங்க உற்பத்தி பண்டங்கள் சந்தைக்கு வருது, சந்தையை வந்து மக்கள் வந்து நுகர்வு மக்கள் தான் வந்து சந்தையில் வந்து நுகர்வு பண்டங்களை வாங்குறாங்க, அவங்களுடைய தேவை அவங்களுடைய இது வந்து அந்த பண்பாடு தானே தீர்மானிக்குது. அந்த அடிப்படையில் சந்தையில் ஒரு செல்வாக்கை வந்து பண்பாடு செலுத்துது, சந்தை வந்து உற்பத்தியில் ஒரு ஒரு செல்வாக்கை செலுத்துது. இப்படி தான் வந்து போகுது, அது ஒரு மாற்றத்தை உண்டாகுது. இன்னைக்கு வந்து வடை செஞ்சுக்கிட்டு இருந்த முதலாளி நாளைக்கு பஜ்ஜி செய்கிறான், சந்தை வந்து மாறுதுங்கிறதுனால. இப்போ சந்தையில் படைக்கு மேலே பஜ்ஜி வந்து பஜ்ஜிக்கு தான் இப்போ மரியாதை இருக்குன்னு பஜ்ஜி செய்கிறான் சந்தை. அதனால் வந்து கீழே வந்து உற்பத்தி அமைப்பு முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து மேலேருந்து வரக்கூடிய மாற்றங்கள், மேலே வரக்கூடிய செல்வாக்கு. ஆனாலும் பண்பாட்டு தளத்தில் இறுதியாக முடிவெடுப்பதுங்கிறது வந்து பொருளியல் தளம் தான், அதை மீறி வந்து ஒன்றும் நடக்காது.